சுருக்கமான நேரத்தில் பேசுறது என்பது கஷ்டமானது. சாதாரணமா ஒரு ஆள் சொல்றாரு மெட்ராஸ்ல இருந்துகிட்டு, நான் வந்து உறவரில் தஞ்சாவூர் திருச்சிக்கு போறேன்ற. அவ போக இல்லாது பஸ்ல ஏறி போனா 6-7 hours மேல போகும், அதே பிளைட்ல போனா போய் சேரும். அந்த மாதிரி வேகமாகத்தான் இந்த தலைப்பு நாம சொல்ல வேண்டியிருக்கிறது. அவ அந்த வகையில இந்த தஜ்ஜால் என்றால் யாரு அப்படின்றத நீங்க முதலாவது சுருக்கமா தெரிஞ்சுக்கணும். அதாவது கியாமத்து நாளுடைய முக்கியமான 10 அடையாளங்களிலே இந்த தஜ்ஜால் என்ற இந்த ஒரு அதிசய மனிதன் ஒரு அடையாளம். இந்த 10 அடையாளங்கள் சம்பந்தமாக அடிக்கடி நீங்க பயான்கள் கேட்டிருப்பீங்க. அப்ப இந்த தஜ்ஜால் என்பவன் அதை தொடர்ந்து வரக்கூடிய யாஜூஜ் மாஜூஜ் என்கின்ற ஒரு கூட்டம், இந்த ரெண்டும் முக்கியமான மனித வரலாற்றோடு கொஞ்சம் நெருங்கிய தொடர்புள்ள ஒரு வரலாறு. அதனால் இந்த தஜ்ஜால் என்றால் யாரு, அவன் எப்படிப்பட்டவன், அவனுடைய தோற்றம் எப்படி இருக்கும், அவனை எப்படி மக்கள் இனங்கண்டு கொள்ளலாம், அந்த காலத்தில் உள்ள மக்கள் எப்படியெல்லாம் சோதனைப்படுவார்கள், அவனுடைய பிரச்சாரம் எப்படியானதாக இருக்கும் என்பதை உங்களுக்கு நான் சுருக்கமாக தரலாம் என்று நினைக்கிறேன். இந்த தஜ்ஜாலை பொறுத்தவரையும் உலகத்தில் தஜ்ஜால் என்ற இந்த மறுமை நாளுடைய அடையாளங்களில் மிக முக்கியமான ஒரு அடையாளத்தை பலரும் பலவிதமான கருத்துக்களில் இருக்கிறார்கள். ஒரு சாராருக்கு இந்த தஜ்ஜால் என்னன்னே தெரியாது. தஜ்ஜாலாமே திருவி ஆளாமே வானத்துல தலையெல்லாம் படுமாமன்னு ஒரு தப்பா வழங்கி வச்சிருக்கிற இன்னொரு குரூப். இன்னொரு குரூப் என்ன சொல்றாங்க, தஜ்ஜால் எல்லாம் நீங்க நினைக்கிற மாதிரிலாம் இல்ல, அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லன்னு பொய், இது வந்து ரசூலுல்லாஹ்வுடைய ஒரு உறுதியான வார்த்தை இல்ல என்ற தஜ்ஜாலை மறுக்கின்ற ஒரு சாரரும் இருக்கிறார்கள். அவங்க குறிப்பா சொல்லுவாங்க, இலங்கையில் இந்த ஜமாத்து இஸ்லாமியினுடைய ஸ்தாபகர் என்று சொல்லப்படக்கூடிய மௌலானா மௌதூதி போன்றவர்கள் எல்லாம் இந்த தஜ்ஜால் என்பவனை மறுக்கின்ற ஒரு கற்பனையானது மாதிரி மறுக்கக்கூடியவர்கள் முக்கியமான ஒரு இடத்தை குறிப்பாங்க. இயக்கத்தை விமர்சித்து சொல்லல, அந்த கருத்துல உள்ளவர்களை அறிந்து கொள்வதற்காக நான் இதை சொல்றேன். இதே மாதிரி இன்னும் சில அமைப்புகள், இந்த அகமதியா என்ற அமைப்பை பொறுத்தவரையும் இன்னைக்கு கூட யூடியூப்ல அவங்களுடைய அந்த வெப்சைட்ல போய் பார்த்தோம். அவங்க என்ன சொல்றாங்க, தஜ்ஜால் சொன்னா இந்த தஜ்ஜால் வருவான், அவன் ஒற்றை கண்ணுள்ளவன், அவன் வந்து மேகத்துக்குள்ள மாதிரி அவன் மேகத்துடைய ஸ்பீடுக்கு பறந்து செல்வான் காற்று மூலமா, அதே மாதிரி மனிதன் ரெண்ட. இதெல்லாம் எப்படி சொல்றாங்கன்னா, இந்த தஜ்ஜால் என்பது இந்த நவீன உலகம். எப்படி நவீன உலகத்துல இந்த ட்ரெயின் பாருங்க, அது ஒரு லைட்டு தான், அதுல என்னது, அது முந்தைய காலத்துல இருந்த நிலக்கரியில தான் அது வரும், அதனால அது நெருப்பும் கொண்டு வருது தண்ணியும் கொண்டு வருது, அதனால ட்ரெயின் தான் அதுன்னு சொன்னாங்க. இன்னும் சொன்னாங்க அது ட்ரெயின் எல்லாம் இல்ல பிளைட்டுனாங்க. ஏன்னா பிளைட் தானே மேகத்துக்குள்ளால வந்து காற்று மூலமா தள்ளப்படுது, பிளைட் நாங்க அப்படின்னா ரெண்டா வெட்டுவானே, ஒருவன் ரெண்டா வெட்டி அவனை கூப்பிடுவான் சிரிச்சுக்கிட்டு வருவானே. அதான் இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த வந்து இந்த ஹாஸ்பிட்டல்கள்ல பாருங்க, இந்த ஆபரேஷன் பண்ணுவாங்க, ஏன்னா அவங்க நீங்க ஆபரேஷன் சொல்லுவீங்க, ஆபரேஷன் பண்ணுவாங்க, அதை பாத்தீங்கன்னா ஆபரேஷன் முடிஞ்சு சிரிச்சு தான் வாரம். அப்ப இது மாதிரி இந்த நவீனத்தை பற்றி தான். அதே மாதிரி காற்றுல பயணம் செய்வாங்கன்னா எப்படி, இப்ப இன்னைக்கு பாத்தீங்கன்னா நாங்க இங்க இருந்துட்டு வந்து நேரடியா ஸ்கைப்ல இந்தியாவில இருக்கக்கூடிய ஒரு ஆடு பேசுறோம், அப்படி நேரடியா தான் ஒளி அலை மூலமாக நம்முடைய உருவங்கள் எல்லாம் கடத்தப்படுது. இந்த மாதிரி தப்பான விளக்கங்களை கொடுக்கறாங்க. ஆனா ஹதீஸ்களை பார்க்கும்போது இதெல்லாம் தவறான ஒரு விளக்கம்ன்றது நீங்க என்ன செய்யலாம், தெளிவாக புரிஞ்சு கொள்ளக்கூடியதாக இருக்கும். அன்பான சகோதரர்களே, அவ இந்த தஜ்ஜாலை பொறுத்தவரையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அதாவது இந்த உலகம் படைக்கப்பட்ட முதல், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த உலகத்துக்கு வந்த நாள் முதல் உலகம் அழிகிற நாள் வரையும் இந்த தஜ்ஜாலை மாதிரி ஒரு ஃபித்னா வந்து உலகத்தில் இல்லை. அதாவது மிகப்பெரிய ஃபித்னா தான் தஜ்ஜாலுடைய ஃபித்னா என்று ஒன்று, அதாவது தஜ்ஜாலுடைய ஃபித்னா தான் மிகப்பெரியது அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொன்ன செய்தி சஹி முஸ்லிம்ல பதிவாக இருக்கு. மா பைன கல்கு ஆதம் இலா கியாமி ஸா, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் படைக்கப்பட்ட நாள் முதல் கியாம நாள் உண்டாகும் வரை மிகப்பெரிய சோதனை. அதாவது நீங்க எவ்வளவு பெரிய சோதனை உங்களை தாண்டி போனாலும் இந்த தஜ்ஜால் மாதிரி ஒரு சோதனை இல்ல, அந்த அளவுக்கு ஒரு பயங்கரமானது என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுறாங்க. இந்த தஜ்ஜாலுடைய சோதனையை பற்றி உலகத்தில் வாழ்ந்த எல்லா நபிமார்களும் எந்த அளவுக்கு சொன்னால், நூஹு நபியில இருந்து கடைசி நபியாக அல்லாஹ்வுடைய தூதர் வரைக்கும் இந்த தஜ்ஜாலை பற்றி எச்சரிக்கை செய்யாத ஒரு நபியும் கிடையாது. உமா பாசல்லாஹு மின் நபியின் இல்லா கது அந்தரஹு உம்மத்தஹு, எந்த ஒரு நபி அல்ல அனுப்பினாலும் தங்களுடைய சமுதாயத்துக்கு இந்த தஜ்ஜாலை பத்தி சொல்லாமல் இருக்க மாட்டார்கள். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நான் உங்களுக்கு கூடுதலான சில செய்தியை சொல்றேன். என்னன்னா, அவன் ஒத்த கண் குருடா இருப்பான், ஒத்த கண் வந்து அவன் வந்து கண் ஒத்த ஒரு கண் குருடனாக இருப்பான், அவன் கனவப்பட்ட மாதிரி அவனை
கண்ணெல்லாம் முந்திரி போல மாதிரி அந்த குடிமுந்திரி சொல்ல கிரேட் மாதிரி இருக்கும். அளவுக்கு இந்த தஜ்ஜால் என்பவன் பயங்கரமான ஒரு சக்தி என்பதை இந்த ரசூலுல்லாவுடைய ரசூலுல்லா மட்டுமில்ல ரசூலுல்லா உயிரோடு வாழ்ந்த காலத்தில் கூட இந்த தஜ்ஜாலுடைய பித்னாக்களை கடுமையான முறையில அவங்க நமக்கு எச்சரிக்கை செஞ்சுக்கிறாங்கன்றது உங்களுக்கு பின்னால இன்னும் தெளிவா சொல்லுவோம். அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா தொழுகையில கூட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தொழுகையில கூட நாலு விஷயங்களையும் பாதுகாப்பு தருவாங்க. அல்லாஹும்மா இன்னி அஊது பிக்க மின் அதாபில் கப்ர், அதே மாதிரி அஊது பிக்க மின் அதாபி ஜஹன்னம், அஊது பிக்க மின் ஃபித்னத்தி துன்யா, அதே மாதிரி வாழ்விக்கும் மசீஹி தஜ்ஜால். இந்த மசீஹி தஜ்ஜாலுடைய பித்னாண்டு நாலு குழப்பத்திலிருந்து ஒவ்வொரு தொழுகையிலையும் அத்தகையாக்கு ஓதி முடிஞ்ச உடனே இந்த பித்னாவிலிருந்து ரசூலுல்லாஹி என்ன செஞ்சுக்கிறாங்க, அவங்க வந்து அல்லாஹ்விடத்துல பாதுகாப்பு தேடிக்கிறாங்கன்றதை நாங்க பாக்குறோம். அதே நேரத்தில் தஜ்ஜால் இந்த பூமிக்கு வருவானாக இருந்தால் அவரிடத்திலிருந்து தப்புவதற்காக மக்கள் எல்லாம் மலை அடிவாரங்களை நோக்கி ஓடுவார்கள் என்ற செய்தியையும் சஹீஹ் முஸ்லிம்ல நீங்க பார்க்கலாம். இது மாதிரி ஏராளமான செய்திகளை வச்சு நாங்க பாக்குறோம். தஜ்ஜால் என்பவன் ஒரு அதிசய படைப்பு. இந்த தஜ்ஜால் என்பவன் பயங்கரமான ஒரு சோதனையாக இருப்பான் என்பதை நீங்க என்ன செய்யலாம், விளங்கிக் கொள்ளலாம். ஒரு முறை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வீட்டுக்குள்ள போறாங்க, ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அழுதுகிட்டிருக்காங்க. அப்ப ரசூலுல்லாஹ் கேக்குறாங்க, ஆயிஷாவே மா யுபுக்கி கேக்குறாங்க, என்னத்துக்கு அழுகுறீங்க, ஏன் அழுகுறீங்கன்னு கேக்குறாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஆயிஷா நாயி ஒவ்வொரு தொழுகையிலுமே அவங்க பாதுகாப்பு தேடுனாங்க. நாங்க அதை பத்தி தெரிஞ்சு கொள்றது, அவருடைய சோதனைகளை பத்தி விளங்கிக் கொள்றது ரசூலுல்லாஹோட பிந்திய சமுதாயம், அதுவும் கடைசி காலத்தில் நம்ம கிட்டத்தட்ட உலகம் அழிவதற்கான சில அடையாளங்களோ என்று நினைக்கக்கூடிய அளவுக்கு உலகம் அழிகிறது கிட்ட உள்ள ஒரு சமுதாயம், அதை பேசுறதுக்கு இன்னும் தகுதியானவர்கள் என்பதை நீங்க நூகுணவி இதை பத்தி சொன்னாங்கன்னா அந்தி கிறிஸ்து சொல்லுவாங்க, இது பைபிள்ல சொல்லுவாங்க அந்தி கிறிஸ்து தஜ்ஜாலுக்கு சொல்ற வார்த்தை. இந்த அந்தி கிறிஸ்துவை பத்தி பைபிள் கூட எச்சரிக்கை செய்திருக்கு. அப்ப நாம இஸ்லாமியர்கள் இந்த தஜ்ஜால பத்தி எந்த அளவுக்கு தெரிஞ்சு கொள்ளணும் என்ற முக்கியத்துவத்தை இந்த செய்தியிலிருந்து நாங்க வழங்கக்கூடியதாக இருக்கிறது. அப்ப நாம என்ன செய்வோம், இந்த தஜ்ஜால் சம்பந்தமாக வரக்கூடிய ஹதீஸ் நேர் நீண்ட ஒரு ஹதீஸ், அது முழுமையாக இதுல நாங்க செய்யலாம் விளங்கிக் கொள்ளலாம். மேலதிகமான தேவையான தகவல்களை நாங்க வந்து அவ்வப்போது அந்த செய்திகளினூடாக நாங்க விவரமாக தெரிஞ்சு கொள்வோம். அப்ப இந்த அடிப்படையில இந்த தஜ்ஜால் என்பவன் யாரு அப்படின்றத நவாஸ் பின் சம்ஹான் என்ற ஒரு நபித்தோழர், நவாஸ் பின் சமான் என்ற ஒரு நபித்தோழர் அவர் வந்து விளக்கமாக சொல்றார். இந்த நவாஸ் பின் சமான் என்ற நபித்தோழர் சொல்றாங்க, ஒரு முறை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த தஜ்ஜால பத்தி எங்களுக்கு இடையில சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஜக்கர தஜ்ஜால ஒரு முறை தஜ்ஜால ராத்த கதாத்தின் ஒரு நாள் ஃபஹஃபல ஃபீஹி வரஃபான், அதை சொல்லும் போது சத்தத்தை உயர்த்தியும் சொன்னார்கள் தாழ்த்தியும் சொன்னார்கள். இந்த இந்த அரபு வார்த்தைக்கு வேற அர்த்தம் சொல்லலாம், அவனை பத்தி பெருசாவும் சொன்னாங்க, அவன் எல்லாம் ஒரு சப்ஜெக்ட் இல்ல இப்படின்னு சொல்லுது. இந்த மாதிரி இந்த ரெண்டு வகையான அர்த்தமும் இந்த அரபு வார்த்தை கொள்ளப்படுது. அப்ப ரசூல் என்ன செஞ்சாங்க, சத்தத்தை கொஞ்சம் கூட்டியும் குறைச்சும் அவனை பத்தி சாதாரணமாகவும் அசாதாரணமாகவும் தஜ்ஜால பத்தி சொல்லிக் கொண்டிருந்தார்கள். பாருங்க ரசூல் அந்த தஜ்ஜால சொன்ன போது ஹத்தா லனன்னாகும் அந்த நபித்தோழர்கள் நினைக்கிறாங்களாம், நாங்கள் நினைத்தோம் தாய் பத்தி நகல் ஏதோ மதீனாவுக்குள்ள எங்கேயா தோட்டத்துக்கு நினைக்கலாம் போல. இந்த சில செய்திகள் அந்த நாங்க பிரசன்ட் பண்ற மெத்தடிக்கல அந்த மெத்தட்ல அந்த செய்தியினுடைய அந்த பாரதல வழங்கும் விளங்க செய்தி. இப்ப சில ஆளுக்கு வந்து எப்பயோ நடக்க போற ஒரு செய்தி இந்த நடந்திருக்கிற மாதிரி சொல்லுவாங்க, அந்த ஆளுக்கிற பேச்சு வழக்குது. இன்னும் சில நேரத்தில் பாத்தீங்கன்னா பக்கத்தில் நடக்கிற ஒண்ணு கணக்கில்லாம சொல்லி இருப்பாங்க. தெரியுமா செய்தி என்ன, பக்கத்துல நாலு பில்லியன் பத்து ஏறி சும்மா சொல்லுவாங்க. இன்னும் சிலவங்க ஒளிவாங்க அது என்ன டக்குற வழி நடந்தது அந்த மெத்தடிக்குது. அப்ப கிட்டத்தில் நடக்கிறத எப்படி ஒரு மனுஷன் வந்து பிரசன்ட் பண்ணுவானோ உண்மை பணம் இந்த மெத்தட் சொல்றாங்க. அப்ப என்ன வழங்குது, இன்னைக்கு நாம அதை தெரியறதுக்கு அதிக முக்கியத்துவம் நாங்க இதுலயும் வழங்கலாம். நாங்க நினைச்சோம் மதீனாவுக்குள்ள ஒரு தோட்டத்துக்குள்ள வந்துட்டானாகும் அப்படின்னு நினைச்சோம். அப்போ இப்படி நினைச்சோன்னே பிறகு மாலை நேரத்தில் ரசூல் அப்படி சொல்லி முடிச்சுட்டாங்க, அவனை பத்தி சொல்ல வேண்டியதெல்லாம் என்ன செஞ்சிட்டாங்க சொல்றாங்க. அப்ப திரும்பி மாலை வேளையில நாங்க என்ன செய்யறோம், ரசூல் அட போறோம், ரசூல் அட போய் கிட்ட போய் கேக்குறாங்க ரசூல் மாஷாக்கும் என்ன விஷயம், என்னதுக்கு வந்தீங்கன்ற மாதிரி அந்த ரெண்டு பேரும் நபித்தோழர்கள் போறோம்னு சொல்றாங்க. எதுக்காக நீங்க வந்தீங்க, அப்ப குல்னா
நாங்க சொன்னோம் யார சூழல் அல்லாவுடைய தூதரே நீங்க தஜ்ஜால பத்தி எங்கிட்ட சொன்னீங்க, அந்த சொன்னதுல நாங்க நினைச்சோம் என்னமோ மதீனாவுக்குள்ள இங்க தோட்டத்துக்குள்ள வந்துட்டானோ என்று நாங்க நினைக்கிற அளவுக்கு நீங்க அந்த செய்திகளை ரொம்ப முக்கியமா சொன்னீங்க, அதை பத்தி கொஞ்சம் தெரிஞ்சிட்டு போலாம் என்றுதான் நாங்க வந்தோம், கொஞ்சம் கூடுதலா தெரியறதுக்காக நாங்க வந்தோம் அப்படின்னு ரசூலுல்லாஹி சொல்றாங்க. அவர் சொன்ன உடனே ரசூலுல்லாஹி சொல்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கைரு தஜ்ஜாலி அஹ்வபுனி அலைக்கும், தஜ்ஜால் என்பவன் முக்கியமா உங்களுக்கு பயப்பட வேண்டியவனால் தஜ்ஜால் அல்லாதவைகளையும் உங்கள் மீது நான் பயப்படுகிறேன். அப்ப பாருங்க ரசூலுல்லாஹி ஒரு ஒரு முறை ஒன்னு இருக்குது, செய்திகளை சொல்லும் போது அதுக்கு சேர்த்து செய்தியை சொல்லிக்குவாங்க. ஒரு ஆள் ஒரு செய்தியை கேட்டு வந்தா அந்த செய்தியும் சொல்லுவாங்க, செய்தியோட சேர்த்தீங்கன்னு சொல்லுவாங்க. நிறைய சந்தர்ப்பங்கள நினைவு வைக்காம மூத்தா போனா அவர் சொர்க்கத்துக்கு போறோன்னு ஒரு சாபி வைக்கிறாங்க, யார் சொல்லா சைந்தனா வயசு நடக்கணும், அவர் திருநாள் விசாரம் பண்ணார் மட்டும் அவர் ரசூல்லா உன் திருநாள் தான் விசாரம் பண்ண அப்படி சொல்லணும், ஃபைன் ஜனா வைன் சரக் வைன் சரிபல் கம்ருண்டாங்க, அவன் திருநாளும் விசாரம் பண்ணாலும் மது சாராயம் குடிச்சாராம், இதுல என்ன திருநாள்னு வணங்கிட கூடாது, அதான் தனியா உங்களுக்கு விளக்கப்படுத்திட்டேன். அப்ப அன்பான சவர் ரசூல் நினைச்சாங்க ஒரு சிலதா ஒரு வார்த்தை கூட சொல்றாங்க, எப்படி தஜ்ஜால் என்பவனும் பயப்படுறதுக்குரிய வந்தான், தஜ்ஜால் அல்லாதவைகளை பயப்படுகிறேன். அது என்ன தஜ்ஜால் அல்லாத விஷயத்த ரசூலா பயந்தது என்ன, நிறைய சொல்லலாம், அதிக நிறைய சொல்லலாம், பொருளாதாரத்தை சொன்னாங்க, மா தரத்து அதாவது சொன்னாங்க, எப்படி எனக்கு பின்னால வறும வந்து நீங்கள் எல்லாம் வந்து அடிச்சுக்கிட்டு சாவீங்கன்னு நான் பயப்படல, பொருளாதாரம் வந்துருமோன்னு நான் பயப்படுறேன். என்ன காசு பணம் வந்துருமோ, காசு பணம் பொருளாதாரம் வந்து நீங்க அதுக்காக அடிச்சுக்கிடுவீங்களோ, பொருளாதாரத்துக்காக நீங்க பாக்குறீங்களா இல்லையா, காசுக்காக கௌரவத்தை இழந்து மரியாதை இழந்து மானத்தை இழந்து அனைவரும் பத்து ரியாளுக்காக வந்த தன்மானத்தை இழந்துட்டு போறான், நல்ல காசு குடுக்கிறேன் சிறந்த நாங்க ஏன் போய் நிக்கிறா, அரை ஒரு 100 ரூபாய் காசு, நீ தான் 2000 ரூபாய் சம்பளம் எடுக்கிறிய, இது 100 ரூபாய்க்கா ரோட்ல எல்லாருக்கும் முன்னு நீனும் போய் கையை கட்டிட்டு அரை வீட்டை காசு வாங்கறது நிக்கிறிய, இது நியாயமா இது? அப்ப இங்க கேட்ட காசு இந்த உடனே மனிதன் சில நேரம் தன்மானத்தை இழக்கிறான். ரசூலுல்லாஹி என்ன சொல்றாங்க, உங்களுக்கு நான் நிறைய விஷயங்களை பயப்படுறேன், காசை பயப்படுறாங்க, உலகத்தை பயப்படுறாங்க, எப்படி ரசூலுல்லாஹி சொன்னாங்க இந்த உலகம் ஒரு முறை எப்ப சொல்றாங்க, ஒரு முறை பஹ்ரைனுக்கு அபூ உபைதா அப்படி அனுப்புறாங்க ஜிஸ்யா வரதுக்கு, ஜிஸ்யா வந்தா உடனே ரசூலா பங்கு வச்சிருவாங்க, அபூ உபைதா வந்துட்டாங்க கேள்விப்படுது, அவ என்ன நினைக்கிறாங்க அபூ உபைதா வந்துட்டாரு சுபத்துல வைக்க ரசூலாட போனா பங்கு வைக்க போறாங்கன்னு சஹாபாக்கெல்லாம் போறாங்க, வளமையோட கொஞ்சம் கூடுதலா போறாங்க. அப்ப கூடுதலா போன உடனே அபூ உபைதா வந்த ரசூலா பாக்குறாங்க கொஞ்சம் கூட்டம் ஓவர் ஆயிடுது அப்படின்னு ரசூலாக்கு விலகி போச்சு, சொல்லலா அவளை சொல்லும் விலகி போச்சு விஷயம். அவர் ரசூலா இன்னைக்கு ஒரு சரியான பாடம் கட்டு தொழுது முடிஞ்சு கணக்கு இல்லாம இருந்தாங்க, இந்த அபூ உபைதா வந்து விளங்காத மாதிரி இருக்கிறாங்க, அவ இருந்த உடனே சஹாபாக்கள் பாக்குற ஓ ரசூலா நம்ம எதுக்கு வந்தீங்களோ ரசூலா மறந்துட்டாங்க போல அப்படின்னு நினைக்கிறாங்க. அவர் என்ன செய்யறாங்க நினைச்சு போட்டு கொஞ்சம் ரசூலாக்கு முன்னால அப்படி நினைவு காட்டுறதுக்கா புதுசா வந்தாரு என்ன சார் ரசூலாக்கு முன்னாள் சில ஆளுக்கு கடன் கொடுத்தாரு, சில ஆளுக்கு கடன் கொடுத்துட்டு வாங்கிக்கும் கேக்குறது நல்ல தருவாரு எப்படியுமே நல்ல மனுஷன் ஆனாலும் கேட்கல தேவை வாங்கிக்குது என்ன செய்யறது கண்ணா காணவும் வைக்கும் இதை இவர் காசுக்கா அவர் சும்மா இஸ்லாம் வலைக்கு சோமாய்க்கிறீங்களா வளமையா இல்லாம வித்தியாசமான ஒரு நடத்தையே காட்டுறது போன எடுத்து இஸ்லாம் வலைக்கு என்ன செய்ய சோமாய்க்கிறீங்களா வருவட்டாம் பார்த்தேன் டைம் போது அப்படி இப்படி காசு கேட்கல அரே உங்களுக்கு காசு ஆடையாது சொல்லலாம் நினைச்சு அதுதான அப்ப இந்த மாதிரியான முறை இருக்குது சகாபாக்கள் அப்படி குறுக்க மாறுறது சொல்லாக்க சும்மா வச்சுட்டு வந்துட்டு பத்த பசம் சொல்லுவாய் சொல்ல சொல்ல ஆகும் தெரிஞ்சிட்டாங்க என்ன அபூபைதா வந்து செய்தி வழங்கி போச்சோம்னாங்க, ஆமா யார் சொல்லா அதுக்குதான் வந்தீங்கன்னாங்க, இல்ல என்ன வழங்குது அந்த காசு நோனே பாத்தீங்களா வளமையா சுபுக்கு வரவங்க வந்தாங்க கொஞ்சம் கூடுதலா வந்திருக்காங்களா ஐயா தன்மானம் கொஞ்சம் மனுஷன் குறைஞ்சு போறது. அப்ப ரசூலுல்லாஹி இதனால சொன்னாங்க இந்த காசு குணத்துல கவனமா உலகமைக்கிற இன்ன துன்யா ஹுல்வத்தும் அது ரொம்ப இனிமையானது அது பசுமையானது, இதை நான் உங்களுக்கு பிரதிநிதியா படிச்சுக்கிறேன், உலகத்தை பயந்து கொள்ளுங்கண்டாங்க. அது மட்டும் இல்ல மாத்தரக்து பாதிய மாத்தரக்கு மிம்பாதி பித்தனத்தன் சொன்னாங்க எனக்கு பிறகு நான் கடுமையான ஒரு சோதனையை விட்டு செல்கிறேன், அது ஆண்களுக்கு ரொம்ப ஒரு கஷ்டமாக இருக்கும். யாரு மினன் நிசான் பெண்கள், இந்த பெண்களுடைய விஷயத்துலதான் பனு இஸ்ரவேலர்கள் உள்ளவர்கள் அழிந்து போனார்கள் சொன்னாங்க. அப்ப இது மாதிரியான சோதனைகள் இன்னைக்கு பாருங்க சிறுவனுக்கிட்ட இந்த மாதிரியான பெண்கள் விஷயத்துல தோத்து போறது, பொருளாதார விஷயத்துல காசு வந்தா ஏண்ட காசு தானே நான் எதுவும் செய்வேன் அப்படின்னு சொல்லி ஆடம்பரத்துக்காக செலவழிக்கிறது, பெருமைக்காக செலவழிக்கிறது, ஏன்னா அடுத்தவனை காட்டுறதுக்காக மோசதிக்காக செலவழிக்கிறது, இதெல்லாம் நடக்குது. அப்ப இது மாதிரியான செய்திகள் இந்த இடத்துல என்ன செய்யறாங்க பதிய வைக்கிறாங்க, ஏன்
முக்கியமான ஒரு செய்தியை கேட்டு வரும்போது அது இதுவும் முக்கியம் அப்படின்னு கருதுற மாதிரி. அதாவது தஜ்ஜால் என்பவன் மிகப்பெரிய சோதனை, அதை ரசூலுல்லா சொல்றாங்க. அது சொல்றதோட சேர்த்து இன்னும் இருக்குது, தஜ்ஜால் மட்டும் நினைச்சிக்கலாதீங்க, இன்னும் தஜ்ஜால் மட்டும் தான் ரசூலுல்லா சோதனைண்டாங்க, மத்தெல்லாம் ஒண்ணும் இல்லைன்னு நினைச்சிடக்கூடாது என்பதற்காக மத்தனை அந்த இடத்துல ரிமைன் பண்றாங்க, ஞாபகப்படுத்துறாங்க. ஞாபகப்படுத்தி போட என்ன சொல்றாங்க, இன்யஃபுருஜு, இந்த தஜ்ஜால் என்பவன் வெளியாக போகிறான். எப்ப வெளியாகுவான், நான் இருக்கின்ற காலத்தில் அவன் வெளியாகிறான். நான் இன்னைக்கு இருக்கிற உயிரோட இருக்கக்கூடிய காலத்திலே இந்த தஜ்ஜால் வெளியாகினால், வெளியாக மாட்டான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இப்ப வெளியாகினால் நீங்க யாரும் தேவையில்லை, நானே அவனோடு போய் சண்டை பிடிப்பேன், நானே என்ன செய்வேன், அவனோடு போய் போராடுவேன். நான் இல்லாத காலத்தில் அவன் உங்கள் மத்தியில் வெளியாகினால் ஒவ்வொரு மனிதனும் அவனவனை பாதுகாத்துக் கொள்ளட்டும், ஒவ்வொரு மனிதனும் அவன் தன்னை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் சொல்லி போல ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, வல்லாஹு கலீபத்தி அலா குல்லி முஸ்லிமின், அந்த நேரத்தில் நான் இல்ல, நான் இன்னைக்கு இருந்தா போராடுவேன், அந்த நேரத்தில் ஒவ்வொரு முஸ்லிமோடும் அல்லாஹ் வந்து பாதுகாப்பாக இருப்பான். அன்றைய காலத்துல முஸ்லிமுக்கு அல்லாஹ் வந்து என்ன செய்வான், நான் இன்னைக்கு இருந்தா போராடுவேன் அல்லாஹ்வுடைய உதவியால, ஆனா நான் இல்லாட்டி உங்களுக்கு அல்லாஹ் இருக்கிறானே, அவன் அந்த இடத்துல உங்களுக்கு இருப்பான், உங்களை பாதுகாப்பான் என்று ரசூலுல்லாஹ் சொல்லி போட்டு சொல்றாங்க. இன்னஹு ஷாபுன், அவன் யார் தெரியுமா, ஒரு இளைஞனாக இருப்பான், ஒரு வாலிபனாக இருப்பான். கத்தத்துன், அவன் முடியெல்லாம் ஒரு இந்த வரி வரி மாதிரி சுருண்டு போய் சிலாக்களுக்கு தெரியும், அந்த அது மாதிரி சுருண்ட முடியாக இருக்கும். ஐநுகு தாஃபியத்துன், அவன் ஒரு கண்ணு வந்து முந்திரி பழம் மாதிரி தள்ளி கொண்டிருக்கும், வேற அதிசயில வருது முந்திரி பழம் மாதிரி அது தள்ளி கொண்டிருக்கும். கன்னி உஷப்பிஹு பி அப்துல் உஸ்ஸா பின் கத்தன், கிட்டத்தட்ட அவனை நான் சொல்றதாயிருந்தால் அப்துல் உஸ்ஸா பின் கத்தன் என்ற ஒரு நிராகரிப்பான், கட்டுமையான எதிர் இஸ்லாத்துக்கு, இந்த அப்துல் உஸ்ஸா பின் கத்தன் என்பவனை போலரிப்பான். ஒரு உதாரணத்துக்கு அப்படி சொல்றாங்க, இது இந்த உஸ்ஸாபின் கத்தன் மாதிரி கிட்டத்தட்ட இருப்பான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. சொல்லி போட்டு சொல்றாங்க, ஃபமன் அத்ரகஹு மின்கும், உங்களில் யார் அந்த அவன் வரக்கூடிய காலத்தை அடைகிறாரோ, ஃபல் யக்ரா இந்தஹு அலைஹி ஃபவாத்திய சூரத்தில் கஹு, அவர் அந்த அந்த காலத்தில் வாழக்கூடியவர் இந்த தஜ்ஜாலை அடைந்தால் சூரத்தில் கஹுவுடைய ஆரம்ப வசனங்களை ஓதட்டும் தான், பத்து வசனம் வேற ஹதீஸ்ல அதுல ஒரு முறை ஆரம்பத்தில் வரக்கூடிய வசனங்களை ஓதட்டும், ஓதினால் அவருக்கு பாதுகாப்பு கிடைக்கும். ஆரம்பத்தில் உள்ள அத்தியாயத்தில் சூரத்துல் காவில் உள்ள வசனங்களை அவர் ஓதட்டும் அப்படின்னு. இப்ப இதுவரைக்கும் நம்ம நிப்பாட்டி போட்டு நாம இப்ப முக்கியமான ஒரு செய்தியை பார்க்க வேண்டிய, இந்த தஜ்ஜால் என்பவன் எங்க புறப்பான், அல்லா படைப்பானா அல்லது அவன் எப்படி இருப்பான்ற ஒரு செய்தி நமக்கு தெரிய வேண்டி இருக்கிறது. அதனால இது சம்பந்தமாக கொஞ்சம் இந்த இடத்துல கொஞ்சம் விளங்கிட்டு போனா நல்லம் தான் நினைக்கிறேன். இந்த தஜ்ஜால் என்பவன் இதுக்கு புறவுதான் புறப்பானா, இவன் வந்து எங்கிருந்து வருவான், இது சம்பந்தமாக ஒரு நீண்ட செய்தி நமக்கு சஹி முஸ்லீம்ல கிடைக்கும். என்ன நீண்ட செய்தி, ரசூலுல்லாஹ் நிறைய தஜ்ஜால பத்தி சொல்லும் போதெல்லாம் மஹ்தியை பத்தி சொல்லும் போது புறப்பாங்கன்னு சொன்னாங்க, தஜ்ஜால பத்தி சொல்லும் போது இன் யஹ்ருஜுன்றாங்க, அவன் வெளியே வருவான் சொல்லுவாங்க. ரசூலுல்லாஹ் பாருங்க, அவன் வந்து புறப்பான் அதெல்லாம் வரல, இன் யஹ்ருஜு, அவன் வெளியே வருகின்ற காலம், அவன் வெளியே வருவான் அப்படின்ற செய்தியைத்தான் ரசூலுல்லாஹ் நிறைய சொல்லுவாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப இது சம்பந்தமாக நீங்க ஒரு செய்தியை பார்க்கலாம், என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு முறை அதாவது பாத்திமா பின்து கைஸ் என்ற ஒரு பெண்மணி சொல்றாங்க, பாத்திமா பின்து கைஸ் என்ற ஒரு பெண்மணி சொல்றாங்க, ஒரு முறை அஸ்ஸலாத்து ஜாமியாண்டு தொழுகைக்கு அழைப்பு கொடுக்கப்பட்டது. இடையில ஏதாவது முக்கியமான தொழுகை என்ன ரசூலுல்லாஹி சொல்லுவாங்க, அஸ்ஸலாத்து ஜாமியா இல்ல அஞ்சு நேரம் தொழுகைக்கு பாங்க சொல்லப்படும், கடமையெல்லாம் தொழுகைக்கு ஏதாவது முக்கியமான அஸ்ஸலாத்து ஜாமியா அப்படின்ற மாதிரி இந்த சூரிய கிரகணத்துக்கு அந்த மாதிரி கூப்பிடுவாங்க. இந்த அஸ்ஸலாத்து ஜாமியா என்ற ஒரு சமயத்து நிதா அல் முனாதி, ஒரு சத்தத்தை நான் கேட்டேன் அப்படின்னு. அப்ப உடனே நாங்கள் எல்லாம் பள்ளிவாசலுக்கு போனோம், அல்லாவுடைய தூதரோடு தொழுதும், தொழுது முடிச்சு போட்டு அல்லாவுடைய தூதர் மிம்பர்ல ஏறுறாங்க, ஏறும் போது சிரிச்சுக்கிட்டு ஏறாங்க, அல்லாவுடைய தூதர் என்ன செய்யறாங்க, சிரித்து கொண்டு ஏறுகிறார்கள். ஏறி போட்டு என்ன சொல்லாங்க, தொழுது முடிஞ்ச உடனே நீங்க எல்லாம் வந்தவங்க எல்லாம் கொஞ்சம் உட்கார்ந்துட்டு போங்க, இருங்கன்றாங்க, வெயில வேணா கொஞ்சம் இருந்துட்டு போங்கன்றாங்க. அவ என்ன சொல்றாங்க, இன்னி வல்லாஹிமா ஜமாத்துக்கும் நான் உங்களை எல்லாம் எதற்காக ஒன்று கூட்டியிருக்கிறேன் என்றால், எதையாவது உங்களுக்கு அச்சமூட்டுவதற்கோ அல்லது உங்களுக்கு ஆசையூட்டு கொண்ட செய்திகளை சொல்வதற்கோ அல்ல, நான் எதற்காக உங்களை ஒலாக்கின் ஜமாத்துக்கும் அன்ன தமீமத்தாரி, தமீமுத்தாரி என்ற ஒருவர் இருந்தார். இவர் யார் என்று சொன்னால், கான ரஜுலன் நசரானியன்,
இவர் நசராணி, அதாவது கிறிஸ்தவ சமயத்தை தழுவியவராக இருந்தார். அல்லாஹ்வுடைய தூதர்த்த வந்தார், பையத்து செய்தார், அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லி அவரை பத்தி விளக்கப்படுத்தி போட்டு அவர் ஒரு செய்தி எனக்கு சொன்னார். அந்த செய்தி ஏற்கனவே நான் உங்களுக்கு முன்னறிவிப்பு செய்ததற்கு ஒத்திருக்கிறது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நான் அவர் சொன்ன அந்த செய்தி நான் ஏற்கனவே உங்களுக்கு பல தடவை சொல்லிக்கிறேன். இருக்கிறான் வருவான் ரசூலுல்லாஹ் சொல்லிக்கிறாங்க. இதுக்கு அவர் சொல்ற செய்தி ஒத்திருக்கிறது. நீங்க நினைச்சிட கூட தமிமுத்தாரி வந்து சொல்லித்தான் ரசூலுல்லாஹ்க்கு எல்லாம் தெரியுமாக்குண்டு அப்படி அவர் விளங்கிடக்கூடாது. சில ஆளுக்கு அப்படி நினைக்கிறாங்க, தமிமுத்தாரி சொன்னதா சொல்ல அப்படி இல்ல. ரசூலுல்லாஹ் ஏற்கனவே இதெல்லாம் அவங்களுக்கு சொல்லிக்கிறேன், புதுசா அவர் வந்து சொல்லி அவர் சொல்லி நம்ப இல்ல அவர் வந்து ஏமாத்திக்கலாமே அப்படின்னு மனசுல வரந்தாரு. சைத்தான் என்ன அப்படி வரும்? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இது புதுசா அவர் வந்து சொன்னதல்ல, நான் சொன்னதை அவரு சொல்றாரு அப்படின்னு மாதிரி என்ன சொல்றாங்க, தமிமுத்தாரி வந்திருக்கிறார். நான் சுருக்கமா அவங்களுக்கு சொல்றேன், நீண்ட அதிகம். அவர் என்ன சொல்றார், இவர் கடல்ல பிரயாணம் போய்க்கிறார். பிரயாணம் போயிருக்கின்ற போது இந்த தமிமுத்தார் செய்யறார், கடல்ல இல்ல சூறாவளிகள் மாட்டிக்கிறார், அலைகளால மாட்டிக்கிட்டு அப்படியே போய் வந்து ஒரு கடல் தீவுல போய் ஒதுங்கிட்டார். ஒரு இடத்துல ஒரு தீவு பகுதியில போய் இவர் ஒதுங்கிட்டார். ஒதுங்கி போய் ஒரு சின்ன கப்பல் வழியாக அந்த தீவுக்குள்ள போயிட்டாங்க. தீவுக்குள்ள போய் பார்த்தா ஒரு பயங்கரமான ஒரு மிருகம், பயங்கரமான ஒரு பெண் மிருகம், இஸ்லாம் விளங்காம பொம்பளைன்றாங்க. ஹதீஸ்ல வந்து ஜஸ்ஸாசா என்பது ஒரு தாப்பான் வருது. தாப்பானா மனுஷன் இல்ல, அது மிருகம் சொல்றது. தாப்பத்துன்னு சொல்றது மிருகம். அப்ப இந்த இடத்துல என்ன சொல்றாங்க, தாப்பத்துன்னு அப்படின்னு சொல்ல பயன்படுத்துறாங்க. ஒரு சின்ன ஒரு மிருகம் ஒன்று அந்த இடத்துல வந்து இருக்குது. அது கட்டுமையான முடி, அந்த மிருகத்துக்கு கட்டுமையான முடி. அது முடியை அதை பார்த்த உடனே விலங்கல, இது எந்த பக்கம் எந்த பக்கம் தலைகால் ஒண்ணு விளங்குது இல்ல, முன்பக்கம் எது பின்பக்கம் தண்ணி முடியா இருக்கு அந்த மிருகம். அப்ப உடனே இந்த போன தமிமுத்தாரி ஒரு 30 பேர் போறாங்க. போனாக்க ஒயிலக்கி மான் சின்னன் உனக்கு கேடு உண்டாகணும், நீ யாரு அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப உடனே காலு, நான் வந்து ஜஸ்ஸாசா அப்படின்னு சொல்லி, ஜஸ்ஸாசாண்டா என்ன அரபுல ஜஸ்ஸாசான்றது சீஏடிக்கு சொல்லுவாங்க, உளவுத்துறை. அவன் ஜஸ்ஸாசா ஒலா தஜஸ்து துருவித்துறை ஆராயுது. அந்த மாதிரி ஆய்வு செய்கின்றவர்கள் தேடி தேடி வந்த மெசேஜ்களை இவங்களுக்கு தான் சீஏடிக்கு சொல்லப்படும். அப்ப நான் ஜஸ்ஸாசா அப்படின்னு சொல்லுது. அவ உடனே இவங்க எல்லாம் பயப்படுறாங்க, சைத்தானாய்க்குமோ அப்படின்ற மாதிரி எல்லாம் பயப்படுறாங்க. என்னன்னு விளங்கல ஜஸ்ஸாசா அப்படின்னு. அவ உடனே அதை சொல்லிச்சலாம், உங்களை தேடி ஒரு உங்களை மாதிரி ஆட்களை சந்திக்கிறதுக்கு ஆர்வத்தோட ஒரு மனு செய்கிறாரு, நீங்க அந்த மடத்துக்குள்ள போய் நுழையுங்க அப்படின்னு சொல்லி. அப்ப இவங்க பயந்து வந்தா போறாங்க, ஓ இது என்னன்னு விளங்குது இல்லையே அப்படின்ற மாதிரி ஒரு பயத்தோட அந்த இடத்துக்கு போறாங்க. அங்க போய் பார்த்தா பயங்கரமான ஒரு தோற்றத்தோட ஒரு மனுஷன். அந்த சொன்னாங்க, நாங்க இதுக்கு முன்னுக்கு நாங்க அந்த மாதிரி ஒரு ஆளை பார்க்கல. ஆளை கண்டவுடனே நாங்க என்ன செஞ்சிட்டோம், கடுமையான முறையில பயந்துட்டோம். ஒரு மனுஷன் ஒருத்தன் எந்த அளவுக்குன்னு சொன்னா அவனை வந்து கட்டுமையான இரும்பால அவனை கட்டி வச்சுக்கிது. ரெண்டு கரண்டைக்கால், ரெண்டு முழங்கால், கழுத்து, தலை இதெல்லாம் சேர்த்து, கையெல்லாம் சேர்த்து அப்படி அந்த இரும்பால புனைச்சு வச்சுக்குது. அப்ப உடனே இவனை கண்ட உடனே கிட்ட போய் கேக்குறாங்க, நீ யாரு, உனக்கு நாசமா போவ, வயலுக்கு மான்ட்டு அப்படின்னு தாக்குறாங்க. அப்ப உடனே சொல்றாங்க அந்த தஜ்ஜால் என்ன சொல்றான், உங்களுக்கு என்னை காணுவதற்கு சக்தி வழங்கப்பட்டு விட்டது, உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சி போச்சு, நான் யாரு என்று நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு நல்ல ஒரு சந்தர்ப்பம், உங்களுக்கு சக்தி கிடைத்து இருக்கிறது அப்படின்னு சொல்லி நீங்க யாருன்னு சொல்லுங்கன்றான். என்னை நான் சொல்றேன் யாருன்னு, நீங்க யாரு அப்படின்னு சொன்ன உடனே, நாங்க உனாசும் மினல் அரபு, நாங்க வந்து அரபிகள்ல உள்ள சில மனிதர்கள், ரக்கிபுனா பி சபீனத்தின் கப்பல்ல நாங்க வந்தோம். இப்படி வந்து பெருமையா ஒரு சூறாவளி அலையால மாட்டிக்கிட்டு நாங்க ஒரு மாசமா ரொம்ப கஷ்டப்பட்டு நாங்க வந்து நாங்க இந்த தீவுக்கு வந்தோம். தீவுக்கு வரும்போது முன்னால ஒரு மிருகத்தை கண்டோம், அது வந்து என்னன்னு எங்களுக்கு விளங்கல, நாங்க சைத்தானாய்க்கு முன் பயந்துகிட்டு தான் அவங்க வந்திக்கிறோம் அப்படின்ற மாதிரி அவங்க வந்த அந்த ஸ்டோரி எப்படி சொல்றாங்க. அவ உடனே இவன் என்ன சொல்றான் தெரியுமா, இந்த தஜ்ஜால் என்பவன் சொல்றான், உங்களுக்கு நான் யாருன்னு சொன்னால் நான் தான் வந்து சில விஷயங்களை கேட்கறான், யாருன்னு சொல்ல உனக்கு சில விஷயங்களை கேட்கிறான். அதாவது பைசானி என்று சொல்லப்படக்கூடிய தோட்டம், பேரிச்சம்பள தோட்டம், இந்த தோட்டத்தை பத்தி கேட்கறான். இது என்ன விளைச்சல் தருதா, நல்ல முறையில் இந்த தோட்டத்தில் விளைச்சல் கிடைக்குதா அப்படின்ற மாதிரி இந்த பைசானி என்ற தோட்டத்தை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன் அப்படின்னு. இவங்க போனவங்க தமிமுத்தாரி சொல்றாங்க, நல்லா விளையுது. இவரும் பலஸ்தீனத்தை சார்ந்தவர். இந்த தமிமுத்தாரி இருக்கிறாரு நசராணியா இருக்கிறாரு பலஸ்தீனம், அது வரைக்கும் வெற்றி கொள்ளப்படல. அதாவது உமர்லாங்க ஆட்சி காலத்தில பலஸ்தீனம் கைப்பற்றப்படுது. அப்ப எல்லாம் வந்து நசராணிய பகுதி, ரோம பாரசீகம் நீங்க சொல்லுவீங்களே, ரோம பகுதிகள். அப்ப அந்த பகுதியில இந்த தமிமுத்தாரி வாழ்றாரு. அது அண்மித்த பகுதியில பத்தி அவன் கேட்கறான். அப்ப பைசானி இந்த தோட்டத்தை பத்தி கேட்க உடனே அது நல்லா வந்து கனி கொடுக்குது அப்படின்னு. ஒரு காலம் வரும் அந்த பைசான் இந்த தோட்டத்துல கனி இருக்காது, விளைச்சல் கிடைக்காது அப்படின்னு சொல்றான். அப்ப ரெண்டாவது கேள்வி கேட்கிறான், இந்த தபரியா என்ற நதி, இந்த தஜ்ஜா இந்த ஜாஜூஜ் மோஜூ தனி குடிப்பாங்களே, இந்த நதியை பத்தி என்ன சொல்றீங்க,
அப்படின்னு கேட்கிறான். அதுல நல்ல தண்ணி இருக்குது அப்படின்றாங்க போனவங்க. ஒரு காலம் வரும் அந்த நதியில தண்ணீர் வற்றி போகலாம். அதாவது யாஜி மோஜி வந்ததுக்கு புற உள்ள சீன சொல்றான், அந்த நதியில என்ன செய்யலாம், தண்ணீர் வற்றி போகலாம் அப்படின்னு சொல்லி சொல்றான். அதே மாதிரி மூன்றாவது ஒரு கேள்வி கேட்கிறான், வந்து சுகர் என்ற ஒரு ஊற்று, அது வந்து எகிப்துல பகுதியில் உள்ள ஒரு ஊற்று தான் நினைக்கிறேன், அந்த ஊற்று என்னது நல்ல கடுமையான தண்ணி வருது, அதனாலதான் மக்கள் எல்லாம் விவசாயம் பண்றாங்க அப்படின்னு சொல்லி இந்த தமிழ்முத்தாரியோட போனவங்க சொல்றாங்க. அவ அது நல்ல விளைச்சல் தருவோம், அதை பத்தி ஒண்ணும் பெருசா அவன் சொல்லல. கடைசியாக ஒரு கேள்வி கேட்கிறான், இந்த உம்மி நபின்னு ஒரு ஆள் வந்தாரு அப்படின்னு மக்கள் ஒரு ஆள் வந்தாரு, அவரை பத்தி சொல்லுங்களேன், அவர் என்ன செய்யறாரு, அவரை பத்தி அவள் உங்களுக்கு தெரியுமான்னு கேட்கலாம். ஓ, அவர் வந்து இப்படிதான் மக்கால பிறந்து தன்னை நபின்னு சொன்னாரு, அவர் மக்கால இந்த பயணம் வந்து மதீனாவுக்கு போய்த்தாரு, மதீனாலாம் அவர் இப்ப வாழ்றாரு அப்படின்னு அரபிகளை பொறுத்தவரை சொல்றான். அரபிகளை பொறுத்தவரைக்கும் நான் நினைக்கிறேன் அவரை ஏற்றுக்கொள்றதுதான் நல்லது என்று, அவருக்கு வழிபடுறதான் அரபிகளுக்கு நல்லது. அவரை நிலையை கேட்கும்போது ரசூலுல்லாஹி பத்தி சொல்றாங்க, அவர் வந்து அரபிகள் எல்லாம் வெற்றி கொண்டு விட்டார், தன்னை சுற்றி உள்ள அரபிகள் எல்லாம் வெற்றி கொண்டு அவர் ஒரு கௌரவமாக இருக்கிறார் மாதிரி சொல்றாங்க. அப்ப சொல்றாங்க, இவங்க அரபிகளுக்கு புத்தி உள்ள வேலை என்ன தெரியுமா, அந்த முகமதுக்கு என்ன ரசூலுல்லாஹி சொல்றாங்க, முகமதுக்கு அவங்க வழிபடுவதா நல்ல ஒரு வேலையாக இருக்கும் என்று அவர் சொல்லி போட்டு சொல்றான். இன்னி அனல் மசீஹ், நான் தான் யாரு, இவ்வளவு செய்தியும் கேட்டது போறான்னு சொல்றான், நான் யாரு தெரியுமா, நான் தான் மசீஹ். இந்த மசீஹ பத்தி அவங்கள ஏற்கனவே அவங்கள பைபிள் இருக்குது, அவ சொல்ல நான் தான் மசீஹ், எனக்கு அனுமதி அளிக்கப்படுகின்ற காலம் நெருங்கி விட்டது, நான் பூமிக்கு கொஞ்சம் கிட்ட காலத்துல வந்துருவேன் அப்படின்னு சொல்றேன். அப்ப கிட்டத்துல எனக்கு அனுமதி வழங்கப்பட போகிறது, நான் எல்லா இடத்துக்குமே போவேன், மக்கா மதீனாவுக்கு மட்டும் என்னால வர முடியாது, அங்க வாசல்ல வானவர்கள் நின்று கொண்டு வாழால் என்னை தடுத்து விடுவார்கள் என்று அவனே என்ன சொல்றான், அவனை பத்தி சொல்றான். அப்ப இந்த செய்தி அப்படியே வந்து ரசூலுல்லாஹி சொன்னோம், ரசூலுல்லாஹி சொன்னாங்க, ஏற்கனவே உங்களுக்கு இதெல்லாம் சொல்லலையா, இது சொன்னதாவது வந்து உங்களுக்கு சொல்றாரு பாத்தீங்களா, நான் சொன்னதுக்கு பொருத்தமானதாக இருக்கிறது என்று இந்த தமிழ்முத்தாரி என்பவர் சொன்ன ஒரு செய்திய ரசூலுல்லாஹி உண்மைப்படுத்துறாங்க. இதுல அவன் வாரது அவனுடைய செய்திகள் இதெல்லாம் ஏராளமாக இருந்தாலும் கூட இதுல நாங்க விளங்கிக் கொள்ள வேண்டிய முக்கியமான ஒரு செய்தி இருக்கிற என்ன தெரியுமா, அதாவது இந்த தஜ்ஜால் என்பவன் இதுக்கு பொருள்தான் வருவான் என்று நாங்க விளங்கிடக் கூடாது, அவர் ஏற்கனவே படைக்கப்பட்டு விட்டான் என்ற ஒரு புதுமையான செய்தியை நாங்க இதுல இருந்து விளங்கக்கூடியதாக இருக்கிறது. ஏற்கனவே தஜ்ஜால் என்பவன் உலகத்தில் ஒரு இடத்துல அடைக்கப்பட்டு வச்சுக்கிறான், அதனாலதான் ரசூலுல்லாஹி என்ன சொன்னாங்க, இன் யஃப்ருஜு, அவன் உங்களுக்கு வெளிப்பட்டு வருவான், அவன் உங்களுக்கு வெளிப்பட்டு வருவான், உங்களில் யாராவது அவனை நீங்கள் கண்டால் சூரா அல் கஹ்ஃப் என்ற அத்தியாயத்தினுடைய ஆரம்ப அத்தியாயங்களை ஓதிக்கொள்ளட்டும் அப்படின்னு நாங்க சொல்லி போட்டு என்ன சொல்றாங்க தெரியுமா, அவன் எங்கிருந்து வருவான் தெரியுமா, இன்னஹு ஹார்ஜுன் சல்லத்தன் பைன ஷாம் பல் ஈராக், அவன் சிரியாவுக்கும் ஈராக்குக்கும் இடையில் உள்ள ஒரு பாதை வழியாக வருவான், அவன் வரும்போது வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் குழப்பங்களை உண்டாக்குவான். இந்த தஜ்ஜால் வந்தா பயங்கரமான குழப்பம், வலது பக்கம் இடது பக்கம் என்ன சைத்தான் சொன்னா, அவர்களுக்கு முன்னால் வருவேன் பின்னால் வருவேன் வலது பக்கம் வருவேன் இடது பக்கம் என்ன, பூமி முழுக்க குழப்பம், அதான் கருத்து, வலது பக்கத்திலும் இடது பக்கத்திலும் குழப்பம்டா, அவன் எந்த பக்கம் திரும்பினாலும் பிரச்சனை தான். அதனால தானே ரசூலுல்லாஹி சொன்னாங்க, உலக அழி வரையும் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திலிருந்து இவன் மாதிரி ஒரு சோதனை இல்ல, அதனால ரசூலுல்லாஹி ஒரு தொழுகையிலையும் துவா கேட்டாங்க, ஆயிஷா நாயை நினைச்சு அழுதாங்க, ஆயிஷா நாயை சும்மா அழுவாங்க, தஜ்ஜாலுடைய பயங்கரத்தை நினைச்சு அன்னைக்கு அழுதாங்க, அவ்வளவு பயங்கரமான மூமின்கள் அவன் தப்புறத்துக்காக வேண்டி மலை அடிவாரங்களை நோக்கி ஓடுவார்கள் என்று செய்தியை பாக்குறீங்களா இல்லையா, உலகம் அழிவரையும் அவன மாதிரி ஒரு பித்னா இல்லை என்றால் அவன் கடுமையான பித்னாக்களை குழப்பங்களை செய்வான், சிமானன் வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் குழப்பங்களை செய்வான். எனவே ரசூலுல்லாஹி சொன்னாங்க, இபாதல்லாஹ் அடியார்களே நீங்கள் உறுதியோடு இருந்து கொள்ளுங்கள், தஜ்ஜால் வரக்கூடிய காலம் அதுல நீங்கள் உறுதியோடு இருந்து கொள்ளுங்கள் அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப உடனே பொதுவாக நாம சொல்றோம் சுனாமி நட்டிக்கு போதாங்க அப்படின்னு ஒரு செய்தி வருது, அப்ப நம்ம எத்தனை அந்த ரிச்சரா என்ன சொல்றதுக்கு ஹெக்டர் அந்த அளவு எத்தனை அடிக்கலாம், ஹெக்டர் தானே ரிக்டர் சொல்லுவாங்க, அதாவது எத்தனை அடிக்குமா, ஒன்பது லியாமா ஏழு லியாமா எட்டு லியாமா அறுபது லியாமா, அப்ப அவ்வளவு வேணும்னு அந்த அளவை வச்சு நம்மளுக்கு விளங்குது, என்ன ஸ்பீட்ல வந்தா எவ்வளவு ஒன்று இந்த கண்டுபிடிச்சு சொல்றாங்களே, இந்த ஒன்பது அடிச்சதே எத்தனை எத்தனை ஆயிரம் பேரை கொண்டு போட்டு போச்சு, ஒன்பது லட்சம் தான் இந்த இந்தோனேஷியா அடிச்சது. அப்ப இது மாதிரி வந்து பொதுவா ஒரு ஆபத்துன்னு வரும்போது அது லிமிட்ட மனசு தெரியுது, இயல்பா மனசை விரும்புவோம், ஒரு சுனாமி அடிக்கும் போது எத்தனை எப்படி அடிக்கும், ஒரு சூறாவளி என்ன ஸ்பீட்ல அடிக்கும், அதெல்லாம் என்ன செய்வான் மனுஷன் இயல்பா தெரிஞ்சு கொள்றதுக்கு விருப்பம். இந்த தஜ்ஜால் பயங்கரமான ஒருத்தர் அப்படின்னு சொன்ன உடனே சஹாபாக்கள் என்ன சொல்றாங்க தெரியுமா, அல்லாஹ்வுடைய தூதரே உமா சுகூப் இல்லாதது, பூமியில எவ்வளவு நாளைக்கு இருப்பான், ஏன் கேக்குறாங்க,
ஒரு நாள்ல வந்திருக்கா ஏதோ சனி ஒரு நாள்ல தொலைஞ்சு போச்சுட்டாவது நிம்மதி அடிக்கிறான். அவன் கேட்கறாங்க எத்தனை நாளைக்கு அவன் தங்குவான்னு என்று கேட்கறாங்க. அப்ப ரசூல்லா கேட்ட உடனே சொல்றாங்க அர்ப ஊனயோமன் அப்படின்னா பரவாயில்ல ஒரு மாதம் எப்படியா ஓட்டிக்கலாம் அப்படின்னு மாதிரி மசனுக்கு வரும் அர்ப ஊன யோமன் அப்படின்னா 40 நாள் பூமியில் என்ன செய்வான் அவன் தங்கியிருப்பான். உடனே சொல்லி போட சொல்றாங்க யோமுன் கசனத்தின் தான் முதலாவது நாள் ஒரு வருஷம் மாதிரி முதலானால் ஒரு வருஷம் மாதிரி இருக்கும். யோமுன் கஷகரின் அடுத்த 2வது நாள் ஒரு மாதத்தை போல இருக்கும். ஒ யோமுன் கஜுமாத்தின் 3வது நாள் ஒரு வாரத்தை போல இருக்கும். ஒ சாயிரு ஐயாமிகி கையாமிக்கும் ஏனைய நாட்கள் உங்களோட வளமையான நாட்களாக இருக்கும். முதலாவது நாள் ஒரு வருஷம் அடுத்தது ஒரு மாசம் அப்படின்றாங்க. இதுல முதலாவது நாள் ஒரு வருஷம் 365 நாள், 2வது நாள் ஒரு மாசம் 30 நாள், 3வது நாள் ஒரு வாரம் 7 நாள், மேலே நாட்கள் வளமை. அப்ப 30 + 365 + 4 = 365 சரி 365 இருப்போம். 365 + 30 + 7 + 37 மூணு நாள் தானே போகுது +37 அப்ப 439 நாட்கள் ஒரு வருஷம் ஒரு மாசம் 9 நாள் ஒரு வருஷம் ஒரு மாசம் 9 நாள் கிட்டத்தட்ட பார்த்துக் கொள்ளுங்க. அப்ப எந்த அளவுக்கு இந்த தஜ்ஜாலுடைய சோதனை இருக்கின்றது நீங்க என்ன செய்யலாம் விளங்கி கொள்ளலாம். அப்ப எத்தனை நாள் ஒரு கிட்டத்தட்ட 400 - 500 நாள் வச்சுக்கொள்ளுங்க அவ்வளவு நாளைக்கு அவன் பூமியில இருப்பான் அப்படின்னாங்க. உடனே நாம என்ன கேட்போம் நான் சும்மா கேட்கிறேன் முதலாவது நாள் ஒரு வருஷத்து மாறி இருக்குமான உடனே சும்மா எதர்த்தியா நீங்க என்ன கேட்பீங்க அடுத்த கேள்வி என்ன கேட்பீங்க சும்மா சொல்லுங்க பாப்போம். முதலாவது நாள் ஒரு வருஷத்தை போலணும் நீங்க என்ன கேட்பீங்க சும்மா கேளுங்க ஏதாவது ஏதாவது மனசுல வரும் அப்படி கேட்கல ஏதாவது உங்களோட ஐடியால மறைமா எதாவது கேட்போம் தானே நம்ம அப்படிதானே கேட்போம். சஹாபாக்கள் பாருங்க எதுலயும் இதை முதல் கேட்பாங்க தெரியுமா அவங்க முதலாவது கேட்கறது அந்த ஆச்சரியத்தை கேட்க மாட்டாங்க அதுக்குள்ள நாம என்ன செய்யணுன்றதான் தெரிஞ்சுக்குவாங்க. அதான் சஹாபாக்களுக்கு நமக்குள்ள வித்தியாசம். நம்மள்கிட்ட கேட்டோம் அப்படியா சூரியா அப்ப மறையாத ஆட்டம் கேட்போம் ஏதோ ஒரு நாட்டுல சூரியன் எத்தனை 6 மாசம் அப்படியா எப்படிக்கும் அப்படிதான் நம்ம கேட்கறோம். அப்ப இந்த ஆச்சரியத்தை கேட்காம ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்ககிட்ட கேட்கறாங்க அல்லாஹ்வுடைய தூதரே யாரு சொல்ல பதாலிக்கலையும் அல்லதி கசனத்தின் நீங்க ஒரு மாச ஒரு வருஷத்தை போன்று என்று சொன்ன அந்த ஒரு நாள் இருக்கிறது அந்த நாளிலே அத்தக்ஃபீனா ஃபீஹி ஸலாத்து யௌமின் நாங்க ஒரு நாள் தொழுது தொழுதா போதுமா எப்படி கேள்வி பார்த்தீங்களா ஒரு நாள் தொழுது தொழுதா போதுமான்னு கேட்கறாங்க. ஒரு வருஷம் மாதிரி இருக்குங்களே அப்படின்றாங்க. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்லாங்க இல்லன்றாங்க. என்ன சொல்லாங்க இல்ல உக்துரு லஹு கத்ரஹுன் காலத்தை கணக்கிடுங்க. எப்படி கணக்கு அன்னைக்கு சூரியன் வச்சு பார்த்தாங்க இது ஒரு செய்தி நமக்கு தெரியுது. இன்னைக்கு இருக்கிற வாட்ச் எல்லாம் கண்டுபிடிக்கப்படுது காலத்தை கணக்குறது எப்படி சூரியன் வச்சுதான் அன்னைக்கு பார்த்தாங்க வாட்ச் இல்ல உக்துருலகு கதிரகு அப்படின்னாங்க. அந்த காலத்தை நீங்கள் கணக்கிட்டுக் கொள்ளுங்கள். குல்லா யார் சூரல்லா அல்லாவுடைய தூதரே ஒமா இஸ்ராஹு ஃபில் அர்த் பூமியில அவனுடைய ஸ்பீட் எப்படின்னு கேட்கிறாங்க. பூமியில அவன இஸ்ரா என்றது அவன் எப்படி வேகமா ஒரு ஊர்ல இருந்து எல்லா ஊருக்கும் போவானே ஒரு வருஷத்துக்குள்ள கிட்டத்தட்ட 2 மாசம் வைங்கள ஒரு வருஷம் 2 மாச காலத்துக்குள்ள எல்லா இடத்துக்கும் போவான்னு சொல்றீங்க அவன் எப்படி போவான் அப்படின்னு கேட்கிறாங்க. கல்கை காற்று தள்ளுகின்ற மேகத்தை போன்று அவனுடைய வேகம் இருக்கும் அப்படின்னா காற்று எப்படி மேகம் நமக்கு ஸ்லோவா போற மாதிரி தெரியும். மேகம் வந்து நமக்கு ஸ்லோவா தெரியும் ஆனா மேகம் சரியான ஸ்பீடா போகுது. மேல பிளைட்ல போனவங்களுக்கு மேகத்துல ஸ்பீட கண்டிப்பாங்க மேகம் காட்டி ஸ்பீடா போகும் ஆனா நமக்கு என்னமோ ஸ்லோ நம்மளோட நடந்து போறதோட ஸ்பீட ஸ்லோவா போற மாதிரி வழங்கும். அப்ப கடுமையான வேகத்தில் என்ன செய்வான் அவன் ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு பயணம் செய்வான் அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லம் சொல்லி போட்டு சொல்றாங்க. ஒரு சமுதாயத்திடம் அவன் வருவான் அவர்களை அவன் தன்னுடைய கொள்கையை நோக்கி அழைப்பான் அவர்கள் அவர்களுக்கு அவன் வாழ்வளிப்பான். ஒரு கூட்டத்திட வந்து அவன் கூப்பிடுவான் எப்படி கூப்பிடுவான் ஹதீஸ்ல வருது எப்படி முதல்ல அவன் தன்னை நபிப்பான் நான் தான் உங்களை நபி தூக்கி சொல்லுவான் அப்படி போய் போய் நான் தான் அல்லாம்பான் சொல்லுவான் நான் தான் அல்லாம்பான் தான் இறைவன் என்று சொல்றதுக்கு ஏதாவது நீ என்ன பைத்தியக்காரன் நீ என்ன இப்படி அல்லான்னு கேட்போமா இல்லையா கேட்போம். அப்ப தான் இறைவன் என்று சொல்றதுக்கு அவன் அளவில் சில பலத்தால அவனுக்கு கொடுத்துக்கான் சோதனைக்கு அதையும் அவனுக்கு நல்லா கொடுக்கணும் அவன் தான் சைத்தான அவன் வழிகிட்ட அது நல்லா கொடுத்துக்கான் சைத்தானு கொடுத்துக்கிறா இல்லையா. அது மாதிரி இந்த தஜ்ஜாலுக்கும் எல்லாம் நினைச்சான் சில சக்திகளை கொடுக்கறான். அப்ப ஒரு கூட்டத்துக்கு வந்து தாவா செய்வோம் அவனு தாவா பிரச்சாரம் பயம் நடக்கும். பாத்தீங்களா இன்னைக்கு சாதாரண ஒரு தேசிகாய வெட்டி சிவப்படிச்சா நம்ம சமுதாயத்துல அதுவும் பெண்கள் என்ன வாடும் நீங்க பைத்தியம் உங்களுக்கு நீங்க ஒய்னு சொல்றீங்க இந்த கண்ணுக்கு முன்னாடி செஞ்சு காட்டானே சொல்றீங்களா இல்லையா. ஏதாவது ஒரு வித்தகாரம் வந்து ஒரு கைத்து அப்படி வாய்ப்பு வந்து போக என்ன வைத்திய விளையாடுறீங்க நீங்க வித்தலாம் இல்ல கண்ணால காண்றோம் நீங்க பொய்ன்னு சொன்னீங்களே அப்படித்தானே இன்னைக்கு
ஜின் வைத்தியம் செய்யறாங்கன்னு நம்ம சொல்றோம். அதெல்லாம் பச்சை போயிங்க. ஜின் வைத்தியம் ஏன் மெட்ராஸ்ல துணிய ஹாஸ்பிட்டல் எப்பளவு எல்லாம் மூடி தள்ளி போட்டு ஜின் வைத்திய தலைவரை அடிக்க வேண்டியதானே. இலங்கையில பாத்தீங்கன்னு சொன்னால் கொழும்புல அடிக்க வேண்டியதானே, எல்லாத்தையும் தள்ளி போட்டு. ஏன் அமெரிக்காவுக்கு தெரியாதா இவ்வளவு தொழில்நுட்பம் வந்தோம் ஜின் வைத்திய சாலை? ஏன் இந்த இவ்வளவு பித்னா பண்ணானுல இந்த யூதர்கள் இந்த பலஸ்தீனத்துல இந்த இஸ்ரேல பெரிய எங்க இல்லையே எங்கன்னு பார்த்தா நீங்க இங்கு எங்கோ காட்டுல நம்ம சிறிலங்கால சில சில ஊர்களுக்கும் அது மாதிரி இந்த கக்கிராவன் ஊர் அது மாதிரி காட்டுக்குள்ள அங்கதான் இருப்பா அந்த டாக்டர். ஏன்னா அதை புச்சு என்ன நீங்க சொல்லுங்க, முன்னால எல்லாம் நடக்குதுன்றாங்க, இந்த மாதிரி ஏமாறாங்க. இது மாதிரி ஏமாந்து காசை கொண்டு கொடுத்து மடையனா போற சமுதாயத்துக்கு இவன் என்ன செய்யறான் தெரியுமா? அவர்களுக்கு வாழ்வளிக்கிறான். அவர்களுக்கு எப்படி வாழ்வளிக்கிறான்? திருந்தம் வானத்தை நோக்கி கட்டளையிடுவான், வானமே மழையை பொழியும், வானம் மழை பொழியும். சுபான எப்படி சோதனை ரசூலுல்லா இந்த ஹதீஸ்ல சொல்லுவாங்க, நிறைய பொம்பளை தான் மின்னுப்பாங்க. சில ஆம்பளை பொம்பளை மாமி மக்கள் பிள்ளைகள்லாம் கைத்தாழ கட்டி வீட்டுல வச்சுப்பாங்க. ஏன் தச்சாண்டவோ நீங்க பைத்து விளையாடுறீங்க அப்படின்னு மாதிரி ஆம்பளை எல்லாம் மழையனாக்கிட்டு பொம்பளை அள்ளுவாரிப்பட்டு போவாங்கன்னு சொல்லி ரசூலுல்லா சொன்ன செய்திகள் ஹதீஸ்ல வருது. அவன் வானத்தை நோக்கி மழை பொழியா இதை பாக்குறதுக்கு போனவனே வெளிக்கட்டு போயிடுவான். சும்மா இல்ல நான் போய் பாத்துட்டு வரேன் அப்படியும் போவான். சில நான் வந்து அவன் கேண்ட ஈமான் நான் பாத்துட்டு வரேன் போன மறுபடியும் அப்படின்னு மாதிரி என்ன செய்வாங்க, அதுல ஏமாந்து போவாங்க. இதுதான் சோதனை. சோதனை தான் கடுமையானது. அறுத்தப்ப துன்பி பூமிக்கு சொல்லுவான், பூமியை உன்னுடைய விளைச்சலை வெளியாக்கு. பார்த்தா பயில் எல்லாம் செழிப்பாயும். யாருக்கு? அவனை நம்புன மக்களுக்கு தான் எல்லாம் நடக்குது. பல் அறுத்தப்ப துன்பி தருவ அலையும் காரியத்துவம் அவங்களுடைய அந்த கால்நடைகள் ஆடு மாடு ஒட்டாம எல்லாம் வயிற்றுல அந்த பால் மடி எல்லாம் நிறைஞ்சு போயிருந்தா நல்லா கொளுத்து இந்த மந்த சொல்லுவாங்க இந்த பசு மாட்டுற மந்த பெருத்த கால மாடு நல்லா உசாராய்க்கும். பெரிய மந்தை உள்ள ஆடு மாடுகளாக அவங்ககிட்ட திரும்பி வரும். அப்ப திருப்பி அவன் அந்த சமுதாயத்தோட்டு போயிருவான். போயிட்டு சும்மா எதுவோ இலா கோமின் திருப்பி ரெண்டாவது சமுதாயத்துக்கிட்ட போவான். அவங்கிட்ட போன உடனே அவங்க என்ன செய்வாங்க, சுமையாத்திருக்கோம் அலைகி கவுலகோ. உன்னை பத்தி ஏற்கனவே நாங்க தெரிஞ்சு வச்சுதான் உட்காந்துருக்கோம், உன்னை நம்ப மாட்டோம். வானத்திலிருந்து மழை அது ஏற்கனவே நீ செய்வான்னு தெரியும் அப்படின்னு மாதிரி நினைச்சாங்க. அவனை பிரச்சாரத்தை கம்ப்ளீட்லியா அப்படின்னு மறுக்கிறாங்க. அப்படி மறுக்கின்ற போது பையன் சரிப்பான், ஒன்னும் செய்ய மாட்டான், அவன் திரும்பி போயிடுவான். திரும்பி போன உடனே பயுஸ்பிகூன மும்ஹலீன், ஒண்ணும் இல்லாத வெறுமையாக அவர்கள் ஆகிடுவார்கள். அவர்களுக்கு ஒன்றுமே இருக்காது. லைசபி ஐதீகம் செய்வும் மின் அம்மாளியும் காசு உணவு ஒண்ணும் இருக்காது. அமுருபில் ஹரிபா, இவன் இப்படி பயங்கரமான ஒரு சந்தர்ப்பத்துல ஒரு பக்கத்துல செழிப்பாயும். இன்னைக்கு நீங்க இன்னும் உதாரணத்துக்கு எடுங்களேன், இன்னைக்கு நம்ம ஊர்வல்ல எல்லாம் இருந்து அமெரிக்கா யூகே யூகேக்கு போறோம் வாங்க, நாங்க யூஎஸ்ஏக்கு போறோம், நாங்க ஜப்பான் போறோம், நாங்க ஜெர்மன் போறோம்றாங்க. ஏன் சரி அதெல்லாம் விடுங்கல, நம்ம இந்தியால இருந்து நாங்க துபாய் போறோம்னு வராங்க. என்ன பிரச்சனை? சொர்க்கத்துக்கு போறாங்களா? சில வாங்கணும். யூகே யூகேல என்ன சொர்க்கத்துல இருக்கிறார் இல்ல, அந்த யூகேல இருக்கிறேன்னு அவர் சொல்றதே ஒரு பெருமையா தெரியுது. என்ன அங்க என்ன சொர்க்கமா இல்ல, உள்ள ஜப்பான்ல 10 வருஷமும் ஜப்பான்ல என்னத்துக்கு சொல்றீங்க? அப்ப இயல்பாக மனுஷன் உள்ளத்துல ஜப்பான் யூகே யூஎஸ்எஸ் இந்த மாதிரி வரும்போது ஒரு பெருசா அவர் நினைக்கிறான். என்ன அங்க கலாச்சாரத்தை பார்த்தா, அங்க உள்ள குர்ஆன் ஆயத்துக்களை பார்த்தா, அங்க உள்ள பள்ளிவாசல்களை பார்த்தா, என்னத்தை பார்த்து மனுஷன் விரும்புறான்? அங்க இவ்வளவு அனாச்சாரம் நடக்குது, இவ்வளவு பயங்கரமான பிச்சனா நடக்குது, பயங்கரமான சோதனை எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அந்த நாட்டுல இருக்கிற பெருமை. நான் சவுதி அரேபியாவுக்கு போறேன்றத பெருமை அடிச்சா கூட பரவாயில்லையா மனசுல? அல்லாவுடைய தூதர் வாழ்ந்த ஒரு பூமிக்கு நான் போறேன், மதீனாவுக்கு போறேன், மக்காவுக்கு போறதா பரவாயில்லை. ஏன் இப்படி சொல்றாங்க? இன்னைக்கே ஒண்ணும் இல்லைன்றவனே அதுதான பெருசா மனசு நினைக்கிறான். எவ்வளவு அனாச்சாரம் அவனுக்கு பெருசா தெரியுது இல்லையே, அந்த நாட்டுல வாழ்றத கௌரவமா நினைக்கிறான, பெருமையா நினைக்கிறான். இப்படி ஒரு சமுதாயம் இருக்கும் போது நாளைக்கு தஜ்ஜால் வருவான். தஜ்ஜால் வந்து இந்த பக்கத்துல ஒண்ணும் திங்க வழி இல்ல, திங்க வழியிலன்னா அவன கையில ரொட்டி எல்லாம் மனமலையா இருக்குது, சாப்பாட்டுக்கு ஒரு பஞ்சம் இல்ல. அந்த பக்கம் நம்ம பொம்பளை லீக்கி விடுவாங்களா? ஒரு 10 நாளைக்கு ஒழுங்கான கறி வாங்க. நீங்க எல்லாம் ஒரு ஆம்பளை, நான் வாருங்க காதற்காக துபாயில எப்படி சம்பாதிச்சு அனுப்புறாரு, நீங்க எல்லாம் ஒரு ஆம்பளையாட்டு திறத்துல அலை இல்லையா எவ்வளவு, அதனால என்ன விளைவுகள் அடங்கி நடக்குது? இப்படிப்பட்ட திறத்துல பொம்பளை அளிக்கிற சமுதாயத்துல அங்க வாருங்க தச்சால் சும்மா நீங்க தான் என்னமோ பெருசா காவிர் ஓய் நம்ம சாப்பாடு உடனே போதும் அந்த மாதிரி இன்னைக்கு நடக்குமா இல்லையா? இதனாலதான் பொம்பளை நிறைய போறாங்க வெளிநாட்டுக்கு. இலங்கையில இருந்தெல்லாம் பொம்பளை வராங்களா இல்லையா? இந்தியாவில அலோட் பண்ணல, பண்ணிதான் தெரிஞ்சுக்கும் வராங்களா இல்லையா? வாராங்க. அப்ப என்ன காரணம்? அவங்களுக்கு தெரியுது ஒரு மாப்பிள்ளை என்ன செய்யறான், தன்னுடைய மனைவிய தெரிஞ்சு கொண்டு வெளிநாட்டுக்கு அனுப்புறான். இங்க வந்து என்ன நடக்குது? வந்தா அனாச்சாரங்க நடக்குது. நல்லா அங்க உள்ள ஏஜென்ட்ல இருந்து தொடங்கி இங்க உள்ள ஒவ்வொரு வேலைக்காரன் வரைக்கும் அந்த பொம்பளை வழி எடுக்க போறாளா இல்லையா?
ஒன்னு ரெண்டு நூத்துல விதி விலக்காயிருக்கும். அப்ப இந்த அளவுக்கு அனாச்சாரம் நடக்குதுன்னு தெரிஞ்சு கொண்டே ஒரு மாப்பிள்ளைக்கு தெரியுது, அட என்னோட வைக்கும் போதே அடுத்தவனுக்கு போன் பண்ற பொம்பள இவ்வளவு பிடிச்சி வெளிநாட்டுக்கு அனுப்பினா என்ன நடக்கும் என்று தெரிந்து கொண்டே என்ன செய்யறான், வெளிநாட்டுக்கு தன்னந்தனியா அனுப்புறான். அவனுக்கு நல்லா தெரியும் வெளிநாட்டுல இவ்வளவு நடக்குன்னு தெரியாதா, அவனுக்கு கேள்விப்படலையா, விளங்காதான். ஒரு நாள் ஊற்று வைக்கிற பொம்பளை ஒரு ரெண்டு மணிச்சால எங்க வேணா கடைபோனா சொல்றலையான்னு கண்டுபிடிக்கிறவன் ரெண்டு வருஷம் அனுப்பிப்பட்டிருக்கிறானா இல்லையா. அப்ப இதெல்லாம் எதுக்கு அனுப்புறான், காசின உடனே எல்லாத்தையும் மறக்கிறான். அப்ப இதனால என்னது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, அந்த காலம் கடுமையான சோதனை ஆகும். ஒரு பக்கத்துல திங்க வழி இல்லாம இருந்தால், மறுபக்கத்துல செழிப்பு பொங்கினால் எப்படிக்கும் காலம் மாடெல்லாம் பயங்கரமான செழிப்பா இருக்கும். இவங்க ஒரு பக்கத்தால கையில ஒன்றும் இல்லாமல் இருப்பார்கள் என்ற செய்தியை பார்க்கிறோம். அது மட்டும் இல்ல, அவன் செய்வான் ஹரிபா, அவன் ஒரு பாலைவன பக்கத்துக்கு போவான், காட்டு பகுதிக்கு போவான். அவனை சொல்லுவான் காட்டு பக்கத்துக்கு உன்ன பொக்கிசங்கள் வெளியே கொண்டுவான், உன்ன பொக்கிசங்கள் எல்லாம் வெளியே கொண்டு வா அப்படின்னு சொல்லி போட்டு சொல்லுவான். அதாவது அந்த பொக்கிசங்கள் எல்லாம் வெளியே வரும். எப்படி வெளியே வரும் தெரியுமா, ஒரு ராஜா தேன்பாங்க தேன் கூடு கட்டும், தேன் கூடு எப்படி கட்டுறது தெரியுமா, தேன் ஒரு 1000 தேனிக்குன்னு சொன்னா எல்லாம் போய் இடத்துல உட்கார்றதில்ல, ராஜா தேன் சொல்லுவாங்க, அந்த தேனி பெண் தேனி, அது ஒரு இடத்துல பெண்ணா ராணி தேனிம்பாங்க, அந்த தேனி போய் உட்கார்ந்தா பெண் தேனி போய் பின்னால போய் எல்லாம் உட்கார்ந்து, இதுதான் அந்த தேன் கட்டுற மெத்தடு. அப்ப ரசூலா சொல்லுவாங்க எப்படி அந்த தேன் போனவன பின்னால எல்லாம் போய் உட்காருதோ, இது மாதிரி இந்த தஜ்ஜால் காட்டுல போய் சொல்லுவானே அஹ்ருஜி கனூசக்கிந்து, உன்ன பொட்டுசங்களை எல்லாம் வெளியாக்கணும் காட்டுல. இன்னைக்கு அகழ்வு ஆய்வு செய்யறாங்க, எத்தனை இந்த காதியானியை சொல்றாங்க அது தஜ்ஜால்னு சொன்னா அதெல்லாம் இன்னைக்கு அகழ்வாராய்ச்சி தான் ரசூலா சொன்னாங்களா, அப்படிதான் பைத்தியகாரத்தனமான வாதம். அப்ப அது தஜ்ஜால் சொன்ன உடனே அப்ப என்ன செய்து அந்த பொக்கிசங்கள் அவனுக்கு பின்னால வருது, பின்னால எல்லாம் படப்படப்படம் வெளியே வருது. எப்படி யோசிச்சு பாருங்க, தங்கம் வைரம் மாணிக்கம் எல்லாம் முத்து மரகதம் எல்லாம் வந்து வெளியே வருது. அப்படியே ரசூலா சொல்ல கயாபிஸ் நகல், அதாவது இந்த தேனியை பின்னுற மாதிரி வருகிறது. சும்மை எதுவும் பிறகு அடுத்த ஒரு வேலையை செய்யறான், மும்தலி அன் ஷபாபன், நல்ல கிடகாத்திரமான வாலிபனான ஒரு மனிதனை, ஒரு ஒரு ஷபாபை ஒரு மனிதனை அவன் என்ன செய்யறான், கூப்பிடறான். ஒரு பக்கம் அவர் காலை விட மடிச்சுக்கிட்டு காலை மட்டும் நெட்டிப்பாரு, இங்கிட்ட ஒரு ஆள் அப்படி பார்த்துக்கிட்டு தலையை மட்டும் நெட்டிப்பாரு, நடுவில் வெட்டினது ஒருத்தரையும் இல்ல, இது மெச்சிக்கு. இதை பார்த்துட்டு எத்தனை பேர் ஏமாறான், நடக்கதா இல்லையா. அதே நேரத்துல இவன் செய்வேன்னு தச்சால் இந்த கண் கட்டி வித்தலாம் கிடையாது, இவன் முன்னால கூப்பிடறான், வாண்டு கூப்பிடுறான், ஒரு வாலிபனை வாண்டு கூப்பிடுறான். கூப்பிட நினைச்சான், ரெண்டு துண்டாக வெட்டான், ரெண்டு துண்டாக பூமியில ரெண்டு பக்கம் ரமியத்தலார் ரெண்டு பக்கம் போட்டு போட்டு சும்மா. பிறகு அது வேற ஒரு அறிவிப்புல வருது, நடுவில் நடந்து போறாங்க, நடுவில் நடக்கிறாங்க, நடந்து போறான், நடந்து போட்டு வாழ்ந்து போறான், சிரிச்சுட்டு வா. எப்படி யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு அதாவது மூட நம்பிக்கையில உச்சகட்டத்தில் இருக்கிற நம்ம சமுதாயம், சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் தர்காக்கு போற சமுதாயம், குழந்தை கிடைக்கலன்னு தர்காக்கு போற சமுதாயம், தர்கால அது நடக்கலாம் அமைதி நடக்காம என்ன ஒண்ணு இல்ல, பச்சை போய் எல்லாம் அமையும் கட்டுறதும் இட்டு கட்டுறதும் செட்டப் பண்றதும் நடக்குது. பச்சைத்தலை போட வந்தாராம, ஒரு மூட்டையை கொடுத்தாராம போட, ஒண்ணும் வரல, ஒண்ணு இல்ல, பச்சை போய் ஏமாத்துறதுக்கு, ஏமாத்துறதுலயே மக்கள் போய் இந்த மாதிரி ஏமாறாங்கடா. இப்ப என்ன நடக்கும், ரெண்டு துண்டாக வெட்டி நடப்பான. அப்ப நடந்தவனே இவன் சிரிச்சுக்கிட்டே வருவான். அப்ப அதுக்கு பிறகு இப்படியாக இருக்கும் போதுதான் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறங்குவான். இப்படி கடுமையான உலகத்துல எல்லா இடத்துலயுமே பித்தலாம், போற போற இடத்துல எல்லாம் இதெல்லாம் அவனோட மெஜிக் எல்லாம் பார்த்தோடனே பயங்கரமா இருக்கும். ஏன்னா அவனை ஏத்துக்கிட்டா மழை போயும், அவனை ஏத்துக்கிட்டா நல்ல செழிப்பா இருக்கும், அவனை ஏத்துக்கிட்டா விவசாயம் கிடைக்கும், அவனை ஏத்துக்கொள்ளலன்னா கையில ஒண்ணுமில்ல. எப்படி யோசிச்சு பாருங்க, எப்படி பயங்கரமான ஒரு சிச்சுவேஷன் யோசிச்சு பாருங்க. இந்த நிலையில தான் ஒவ்வொருத்தனை வழியில வரைப்போம், கொஞ்சம் ஈமாண்டா ரொம்ப பதினாறு தூண்டாங்க, இவாதெல்லாம் உறுதியாக இருங்க, நீங்க தடம் பண்றாங்க, ஈமான்ல பலவீனப்படுறாங்க அப்படின்னு. இந்த மாதிரி நிலையில தான் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வருகிறார்கள், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வருகிறார்கள். அவர்களை அல்லாஹு தஆலா பூமிக்கு அனுப்புறான். பூமிக்கு அனுப்பும் போது பயன்சிலு இந்தல் மெனாரத்தில் பைதா ஷர்கிய திமஸ்க், டமஸ்கஸ் என்பதனுடைய கிழக்கு திசையில் இருக்கின்ற ஒரு மனாராவில், அந்த மனாரா இன்றைக்கு இருக்கிறது டமஸ்கஸ் நகரத்தில், அந்த ஊர் பேரு சொல்லுவாங்க, அந்த டமாஸ்கஸ் நகரத்தில் அந்த ஏரியாவுக்கு ஒரு பேர் சொல்லுவாங்க, அந்த இடத்துல ஒரு வெள்ளை மனாராவில்
அந்த ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறங்குவாங்க. இறங்கும் போது ரெண்டு வானவர்களுடைய ரெக்கைகளை தாங்கி வானத்திலிருந்து அப்படி இறங்குவாங்க. அதனாலதான் அந்த ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை அதாவது அல்லாஹ் வந்து காணுகிற காலத்தில் எல்லாம் ஈமான் கொள்வாங்கன்னு வருது. அது தனி சப்ஜெக்ட், நான் அதுக்கு போக விரும்பல. அப்ப ஈசா அலைஹிஸ்ஸலாம் இந்த தஜ்ஜாலுடைய அந்த குழப்ப இந்த காலப்பகுதியில் தான் ஈசா அலைஹிஸ்ஸலாம் பயங்கரமான பிரச்சனை. ஈசா அலைஹிஸ்ஸலாம் இறங்குறாங்க, ரெண்டு குங்கும கலர்ல ஆடை அணிந்த ரெண்டு மலக்குமார்கள் அவர்களுடைய அந்த ரெக்கைகளில் கையை ஊண்டியவர்களாக வானத்தில் இருந்து இறங்குகிறார்கள். அவங்க அடையாளம் என்ன தெரியுமா? இது கதர், அவர்கள் தலையை அப்படி பணித்தாங்க என்றால் தலையில இருந்து நம்ம முத்துக்கள் மாதிரி கல்லு, அதாவது தகத்தர மின் ஜுமானும் கல்லுகளு மரகர முத்துக்களை மாதிரி அதுல இருந்து அப்படியே பளபளவழண்டு இருந்து கொண்டிருக்கும். அந்த அளவுக்கு அந்த அவங்க அந்த தலையை பணிக்கும் போது முத்துக்கள் கொட்டும் மாதிரி கொட்டும். அதே மாதிரி அவங்க தலையை உயர்த்தினார்கள் என்று சொன்னால் அப்படியே தலை இயங்கிக் கொண்டிருக்கும், இலங்கிக் கொண்டிருக்கும், அவளை பளபளண்டு அமர்த்தாள். அப்படி அவங்க அடையாளத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அதாவது அவங்களுக்கு அல்லா ஒரு சக்தியை கொடுத்திருப்பான், அவர்களுடைய அந்த மூச்சு, அந்த மூச்சை எந்த ஒரு காவிர் நுகர்ந்தாலும் மூத்தா போயிருவான். ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு கொடுத்த பெரிய ஒரு சக்தி என்ன தெரியுமா? அவங்களுக்கு கொடுத்த சக்தி என்னென்றால் மூச்சு போட்டா ஆல் க்ளோஸ். மூச்சு எவ்வளவு ஒரு வெப்பன்ஸ் போற அளவோட ஏவுகணை போட்டு அடிச்சாத்தான், வெப்பன்ஸ் போற அளவோட கூட அந்த மூச்சு அவங்களுக்கு போகும். அதுவும் அதிசயம் வருது. எப்படி வனசுகு என் தகி ஹைசு என் தகி தரம், அவங்களுடைய அந்த மூச்சு அவங்கள கண் பார்வை உள்ள அழகும். ஒரு மனுஷன கண் பார்வை கிட்டத்தட்ட ஒரு கிலோமீட்டருக்கு மேல போகும். ஒரு சமவெளியா இருந்தா ஒரு கண் பார்வை அவங்களுக்கு எவ்வளவு தெரியுமோ அந்த அளவுக்கு வெப்பன்ஸ் எல்லாம் சுடையலாது. சாதாரணமா அந்த ஏகே போட்டவங்கலாம் சுட்டா ஒரு 50 மீட்டருக்குள்ளதான் சுடையலும், ஒரு 50, 60, 100 மீட்டருக்குள்ளதான். அதே மாதிரி இந்த சின்ன துப்பாக்கி எல்லாம் இவ்வளவுக்குள்ளான் சுடையலும், ஒரு 10-20 யாருக்குள்ளதான் சுடையலும். அதே மாதிரி சொற்கன்னு சொல்லுவாங்க, ஒன்னு போட்டு அடிப்பாங்க, இதுல வேட்டை கொண்டு போவாங்க. இது மாதிரி சுட்டா கூட ஒரு 200-300 மீட்டர் தான், அதுக்கு மேல மானெல்லாம் விடாது, அது சிரிச்சுக்கிட்டே ஓடிடும். அப்ப அந்த மாதிரியான வெப்பன்ஸ் கலாச்சாரத்துல நம்ம வாழ்ந்துட்டோம். ஈசா அலைஹிஸ்ஸலாத்துல வெப்பன்ஸ் தெரியுமா? பார்வையெல்லாம் வெப்பன்ஸ், பார்த்த ஆள் குளோஸ். ஒரு காவி முஸ்லீம்கள் எந்த ஒரு காவி பார்த்தா முடிஞ்சு போயிடும். அதான் அவங்க சக்தி. பாருங்க எப்படி சக்தி, நல்லா பாதுகாக்கணும். உலகத்துல யாருக்கும் கொடுக்க மாட்டாங்க, யாருக்கும் கொடுக்கல. ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு அந்த சக்தி எல்லாம் நினைச்சான் கொடுக்கலாம். ஒரு தவணை ஈசா அலைஹிஸ்ஸலாம் வருவாங்க, அந்த வந்து துளுவிச்சு போட்டு என்ன செய்வாங்க, எங்க வைக்கிறாப்பா அந்த ஆளு, இன்னும் பெருத்தாவளவு வித்த கட்டிக்கிறாங்க, மழையெல்லாம் பொழுதுகிறாங்க மாதிரி அந்த ஆள் எங்க அப்படின்னு சொல்லி போய துளுவு தேடுகிறார்கள். ஹத்தா யுதிரி கஹு பி பாபி லுத்து, பாபு லுத்து என்று சொல்லப்படக்கூடிய, அதுக்காக பாபிலேனியான்னு சொல்லுது, பாபு லுத்து என்று சொல்லப்படக்கூடிய ஒரு இடத்துல வச்சு இந்த தஜ்ஜால காண்றாங்க. கண்டென செய்யறாங்க, பயா துளுவு அவனை கொலை செய்யறாங்க. இது வரைக்கும் அவனை ஆட்ட ஓட்டம் எல்லாம் ஈசா அலைஹிஸ்ஸலாம் வந்து பாபு லுத்து என்று சொல்லப்படக்கூடிய ஒரு இடத்துல வச்சு அவனை கொல்லுவாங்க. இதுல பலவிதமான அதிசயம் வருது. அந்த அதிசயங்கள் எல்லாம் சரியான ஒரு உறுதித்தன்மை விளங்குது இல்லை. என்ன, அவனை பார்த்தோன்னே செம்பு மாதிரி உருவி போயிருவான், உப்பு கட்டி மாதிரி உருவுவான். அது இவங்க தன்மையில் இருந்தாலும் கூட அவனை கொல்லுவான் என்பதுதான் அதிசயம் வருது. அவனை கண்டுபிடிப்பாங்க, அவனை வந்து கொலை செய்வாங்க. இதுக்கடையில முக்கியமான, இது கொல்றதுக்கு இடையில உள்ள சில முக்கியமான செய்திகள் விடுபட்டு விட்டு, அதுல என்ன நடக்குது, இவன் ஒரு வேலை செய்வான், ஒரு மூமின் ஒருவர் மூமினுக்கு அந்த தஜ்ஜாலை கண்ட உடனே வழங்கிடும். ஏன், இந்த நெத்தியில் எழுதப்பட்டிருக்கும் காவிருந்தது அந்த வார்த்தை, அவன் கபர நிராகரித்து விட்டான், இவன் நிராகரித்தவன் என்ற அந்த சொல் வந்து நெத்தியில் எழுதப்பட்டிருக்கும். அதனால மூமினை பொறுத்தவரையும் எந்த பயமும் இல்ல, அவன் பயப்படவும் மாட்டான். அவனுக்கு தெரியும் இவன் வந்து நம்மளை ஏமாத்த வந்திருக்கிறான் அப்படின்றது வந்து மூமின்களுக்கு தெரியும். அது மட்டும் இல்லாம ஒரு மூமின் போற இந்த தஜ்ஜால் வரும்போது இஸ்பஹான் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு யூத இனத்துல என்ன அவன் வருவான் வருது அதிசயில. இந்த இஸ்பஹான் என்ற அந்த யூத இனத்தை சார்ந்த கிட்டத்தட்ட 70,000 பேர் பின்னாங்க, கிட்டத்தட்ட 70,000 பேர் பின்னாங்க. இது தவிர இந்த தஜ்ஜாலுக்கு பின்னால பெண்கள் கூட்டம் கூட்டமாக செல்வார்கள். அவன் எங்க போனாலும் அவனை பாக்குறதுக்கு பெண்கள் கூட்டம் கூட்டமாக அவனை, ஏன்னா பெண்கள் இயல்பாகவே பலவீனமானவர்கள். அது இந்த மாதிரி இருந்தா கண்ண டக்குன்னு நினைச்சுவாங்க, விழுந்துருவாங்க. பின்னால கூட்டம் கூட்டமாக இவனை தேடி போவாங்கன்றதும் பாக்குறோம். இவன் இன்னொரு வித்தகிறாயினது, ஒரு மூமின் போய் அவன் போறான், ஒரு மூமின் போற யாரு தஜ்ஜால போய் சந்திக்கிறது. தஜ்ஜால போய் சந்திக்க போன உடனே முன்னால கேட்ல இவங்க தான் வாய்க்காவலர்கள், யாரு இந்த 70,000 பேர் பின்னால இருப்பாங்கன்னு சொன்னேன், இவங்க தான் எல்லாம் பொடிக்காட்சலாம், இவங்க தான் பொடிக்காட்சவனுக்கு தேவையில்லை, பின்னால தெரியுறாங்க. போன உடனே எங்க போறான்னு அந்த யூதர்கள் கேட்கறாங்க. உலக அழிவதில் இன்னும் வளர்ந்தது என்ன தெரியுமா, உலக அழிவரையும் ஜெம்மு பகந்து அல்ல சொன்னானே, கிறிஸ்தவர்களை கூட சொல்லல, யாரு சொன்னா, யூதர்கள் தான் உங்களுக்கு அதாவது அசத்து கட்டுமையான
அதாவது பகைவர்கள் வந்து மூமின்களுக்கு இந்த கிறிஸ்து யூதர்கள் என்று சொல்ல சொன்னாங்க. அல்லாஹ் குர்ஆன் சொல்லி காட்டுறான், இது நீங்க உலக அனைவரையும் இவனுக்கு பின்னால இந்த யூதர்கள் கடைசி நேரத்தில் இருக்கிறாங்க. அவர் மூமின் போன உடனே முன்னாள் கேட்பாங்க, இங்க வருங்க, நான் வந்து இந்த தஜ்ஜால் ஒருத்தன் அல்லா அல்லான்னு சொல்றானோ அவனை போய் பார்க்கலான்னு போறேன். ரெண்டு துணா வெட்டுவான், இது வேற ஒரு நாள் வெட்டுற வேற, அது வித்த காட்டுறது. இந்த மூமின் ரெண்டு துணா வெட்டுற வெட்டி போட்டு அவனை கூப்பிட்டு மூமின் வர. இப்ப நம்பியா நான் உன்னை கொண்டுட்டு உனக்கு உசுறு கொடுத்தீங்க, இது கடவுளோட வேலையா இல்லையா? அப்ப உடனே இந்த மூமின் என்ன சொல்லுவார், இப்ப நீதான் தச்சாள் என்பதை நான் உறுதியாக அறிந்து கொண்டேன். முந்தி கொஞ்சமா எனக்கு இவனா இருக்குமோன்னு டவுட் எல்லாம் வந்தேன், ஆனா இப்ப வழங்கி போச்சு, நீதான் அவன். ஏன் திரும்பி வாரங்க, எங்க வாராங்க? அது கூட கிட்டத்தட்ட 40 வருஷம் இந்த ஈசாலேசலாம் பூமியில வாழ்வாங்க, மூத்தா போறாங்க, மூமிங்கள் வந்து தொழுவிச்சு அடக்குவாங்க. அது சில வருது, அவ திரும்பி வராங்க. வந்து என்ன செய்யறாங்க, யாரெல்லாம் இந்த தஜ்ஜாலுடைய சோதனையில உறுதியாக இருந்தார்களோ அந்த உறுதியாக இருந்த மூமிங்கள் இடத்துல ஈசாலேசலாம் வருவாங்க. யாரெல்லாம் பாருங்க, வெற்றி கொண்ட தஜ்ஜாலுடைய அந்த சோதனையில கூட உறுதியாக இருந்த அந்த மூமின்கள் இடத்துல வருவார்கள். வந்து என்ன செய்வாங்க, அவர்களுடைய முகத்தை எல்லாம் தடை விட்டு, ஒரு கஷ்டப்பட்டு காய்ச்சலா ஒரு புள்ள அம்மா அவதிப்பட்டதான் முகத்தலை விடுறதானே, இறக்கத்துக்கு தடை விடுறது. அவ ஈசா அலைஹிஸ்ஸலாம் முகத்தை எல்லாம் தடை விட்டு தரஜாத்தையும் சொர்க்கத்தில் அவங்களுக்கு என்னென்ன தரஜாக்கு நீங்க கவலைப்படாதீங்க, இவ்வளவு சோதனையிலையும் கூட நீங்க உறுதியாக நடந்து கொண்டீங்க, உங்களுக்கு என்னென்ன தரஜா சொர்க்கத்தில் இருக்கிறது என்று அவர்களுக்கு சொர்க்கத்தில் உள்ள தரஜாக்களை அவர்கள் கூறுவார்கள் என்ற செய்தியை நாங்கள் பார்க்கிறோம். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, நீங்க பாத்தீங்க, ஒரு செய்தி கூட நான் அங்கிட்டு போகல, நான் இந்த தஜ்ஜாலுக்குள்ள மட்டும்தான் நின்றேன். அந்த மேலதிகமாண்டு ஒரு செய்தியும் போகல, அப்பயும் முடிக்க முடியல. நான் என்ன ஸ்பீடா போன வந்தேன், பிளைட் கொஞ்சம் டிலே, என்ன செய்யறது, இறக்க முடியல, விளங்குதா? அதனால இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்தா எப்படி இந்த அரமத்தியாலத்துக்கு சார் போகும், தொடர்ந்து முடிச்சு விட்டுருவோமா? பிரச்சனை இல்ல, தொடர்ந்து முடிச்சு விட்டுருவோம். அல்லது நாளைக்கு என்ன சரி பரவாயில்லையா? அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, அப்ப ஈசா அலை இஸ்லாம் நினைக்கிறாங்க, வந்து முகத்தை எல்லாம் தடை விடுறாங்க, தடை விட்டுட்டு சொல்றாங்க, உங்களுக்கு சொர்க்கத்துல இன்னென்ன தரஜாக்கள் கிடைக்கும் அப்படின்ன மாதிரி சொல்றாங்க. அப்படி சொன்ன உடனே அல்ல இப்படி எல்லாம் வந்து ஈசா அலை இஸ்லாம் வந்து மூமிங்களை சந்திச்சு இது மாதிரி நடந்துகிட்டு இருக்கிற இந்த காலப்பகுதியில கதாலிக்க இது அவுஹல்லாஹு இலா ஈசா, அல்ல ஈசா நபிக்கு வஹி இறக்குறான். என்னது, இன்னி கது அஹ்ரஜித்து இபாதல்லி, நான் ஈசா அலைஹிஸ்ஸலாத்துல இன்னும் மேட்ரிக்காக போகல, நான் இப்ப தலைப்பு ரெண்டு தான், அதாவது நான் வந்து என்னுடைய அடியார்களை உங்களுக்காக வெளியாக்க போகிறேன், என்னுடைய அடியார்களை உங்களுக்காக நான் வெளியாக்க போகிறேன். லா யதானிலி அஹதி பிகிதாலிஹிம், அவர்களோடு சண்டை பிடிக்க உங்களுக்கு கேளாது, அவங்களோட ஃபைட் பண்றதுக்கு உங்களுக்கு முடியாது. எனக்குன்னு சில அடியார்கள் பூமியில இருக்கிறாங்க, அவர்களையும் வெளியாக்க போறேன், படைக்க போற இல்ல, அவர்களை நான் வெளியாக்க போகிறேன், அவங்களோட உங்களுக்கு சண்டை பிடிக்க, லா யதானிலி அஹதின் பிகிதாலிஹிம், அவங்களுக்கு ஃபைட் பண்ணலாம். யாருக்கு சொல்றான், பார்த்தாலே வந்து செத்துருவாங்கன்னு சொல்ற ஈசா நபிக்கு சொல்றாள், ஈசா நபிக்கு சொல்றான், உங்களுக்கு பார்த்தாலே ஆளுக்கு சாகுவாங்க, ஆனா உங்களையும் மிஞ்சுவாங்க. ஈசா நபி மட்டும் தப்புனா போதாது, உலகம் முழுக்க முஸ்லீம்கள் இருந்தா ஈசா நபியில பார்வையில கொஞ்சம் பேர் போவான், மத்தவனுக்கு எல்லாம். அப்ப ஈசா நபி சொல்லலாம், நீங்க சண்டை பிடிச்சலாம் அவங்களோட வெள்ளையலாது, அதனால என்ன செய்யுங்க, சண்டை பிடிக்க முடியாது, நீங்க இவங்களை இபாதி இலத்தூ, என்னுடைய அடியார்களை நீங்க வந்து மலையடிவாரத்து கொண்டு போங்க, ஒரு மலையை காட்டு சொன்னான், ஒரு ஓரத்து கொண்டு போயிருங்க, ஆகல அவங்க வந்தா நீங்க எதிர்த்து சண்டை பிடிக்கலாம் உங்களுக்கு ஏலாது. அப்படி அல்லாஹ் தஆலா இப்படி சொன்ன உடனே, ஓ யபாசுல்லாஹு யஜூஜ வ மஜூஜ,
அல்லாஹு தஆலா இந்த காலத்துல தஜ்ஜால் கொல்லப்பட்டு ஈசா அலைஹிஸ்ஸலாம் வந்து அந்த மூமின்களோட ஆறுதல் சொல்லிக் கொண்டிருக்க கூடிய இந்த கால பகுதியில தான் அல்லாஹு தஆலா யஜூஜு மஜூஜு என்ற ஒரு கூட்டத்தை அனுப்புறோம். என்ன செய்யறான், ஒரு கூட்டத்தை அவங்களுக்கு திறந்துடுறான். இது இந்த யஜூஜு மஜூஜுனா என்ன, இது அதாவது இந்த யஜூஜு மஜூஜு சம்பந்தமாக வரக்கூடிய நிறைய செய்திகளை பார்த்தோம்னா இதுல நிறைய வந்து இட்டுக்கட்டப்பட்ட செய்திகள், பலவீனமான செய்திகள் என்று இது சம்பந்தமா ஏராளமானது. தச்சாண்ட விஷயத்திலையும் பலவீனமான செய்தி என்று அடித்தால் எக்கச்சக்கமான செய்திகள் பதியப்பட்டது. அதனால அதுகளெல்லாம் தவிர்ந்து முடியுமான வரைக்கும் ஆதாரபூர்வமான செய்திகளை நாங்கள் வைத்து பார்க்கும் போது இந்த யாஜூஜு மாஜூஜ் சம்பந்தமான நிறைய வரலாற்று தகவல்கள் நமக்கு கிடைக்குது. உங்களுக்கு தெரியும் துல்கர்னைன் என்று ஒரு அவர் மனிதர் இருந்தார், நபின்னு சொல்றாங்க. நபி என்பதற்கு நமக்கு சரியான ஒரு ஆதாரம் கிடைக்கல. அல்லாஹு தஆலா இந்த சூரத்துல் கஹ்ஃப் என்ற 18வது அத்தியாயத்தில் திருமறை குர்ஆன்ல இந்த துல்கர்னைன் என்பவரை பத்தி சொல்லி காட்டுறான். துல்கர்னைன் 18வது அத்தியாயத்தினுடைய 93வது வசனத்துல இந்த துல்கர்னைன் பற்றி கேட்கிறாங்கன்னா, அந்த துல்கர்னைன் அவருடைய வரலாற்று, அந்த மனிதர் அல்லாஹ் பெரிய அதிகாரத்தை கொடுத்திருந்தான், அவருக்கு பெரிய பலத்தை கொடுத்திருந்தான், பூமியை முழுக்க என்ன செஞ்சார், அவர் சுத்தி வந்தார். யாரோ பூமியை முத முத சுத்தி வந்த பேர் என்ன சொல்லுவாங்களே, அலெக்சாண்டர் இல்ல இன்னொரு பேர் நீலாம்ஸ்ட்ராங், அவர் சந்திரன்ல கால் வச்சவர், பூமியை சுத்தி வந்தாரு. மார்க்கோனியா யாரோ ஒரு ஆள் வைங்களே, சரி யாரோ ஒரு ஆள் பூமியை முழுக்க சுத்தி வந்தாரா என்று சொல்லுவாங்க. அதுக்கு முதல்ல இந்த துல்கர்னைன் சுத்திக்கிறாரு வழங்குது, அதை சொல்லத்தான் சொன்னேன். துல்கர்னைன் ஒரு பூமியில கிழக்கு திசையில வந்தாரு, மேற்கு திசையில் வந்தாரு குர்ஆன்ல, அதை நீங்க சூரத்துல் காவுல பாத்துக்கொள்ளும். இந்த துல்கர்னைன் ஒரு இடத்துக்கு போறாரு, ரெண்டு மலைகளுக்கு இடைப்பட்ட ஒரு பிரதேசம், அந்த பகுதியில கொஞ்சம் மக்கள் இருக்கிறாங்க, அவங்க பேசுறது ஒழுங்கா வழங்குது இல்ல. அவங்க என்ன சொல்றாங்க, எங்களுக்கு யாஜூஜு மாஜூஜ் பெரிய தொல்லை ஆகுது, இவங்க வந்து எங்களுக்கு பெரிய அநியாயப்படுத்துறாங்க, இவங்கள இருந்து தப்புறதுக்கு எங்களுக்கு ஒரு வழி தெரியல. ஏன்னா இந்த துல்கர்னைன் போனா ஒரு பலத்தில வழங்கிதான் இவட்டு கேட்கறாங்க, இல்லாட்டி ஒண்ணுமில்லாத ஆள்கிட்ட போய் விசாரிக்க மாட்டாங்களே, கேட்கறாங்க இவங்களால எங்களுக்கு பெரிய தொந்தரவாயிருக்குது, இவங்களை இருந்து பாதுகாப்புறதுக்கு எங்களுக்கு ஏதாவது வழி பண்ணுங்க, உங்களுக்கு என்னமா தாரோ அப்படின்னு. அவங்க துல்கர்னைன் சொல்றாங்க, நான் வந்து அல்லாஹ் எனக்கு தந்த போது நீங்க ஒண்ணும் தர தேவையில்லை, நீங்க கூட மெயின் பவர்ஸ் கொஞ்சம் தாங்க, ஒரு மனித உதவி தேவை அப்படின்னு சொல்லி போட்டு சில உதவி கேட்கறாங்க. என்ன, இரும்புகள், அந்த ஏரியால வந்து இரும்புகள் கிடைக்கக்கூடிய ஏரியா இருக்கும், இரும்புகளை கொண்டு வந்து சேருங்க அப்படின்னு சொல்லி இரும்பு பாலங்களை கொண்டு வந்து சேர்க்கிறாங்க. அந்த இரும்பு பாலங்களை ஊதி அது வந்து தீயாக, அதாவது தணலாக ஆக்கப்படுது. அதுக்கு மேலால செம்ப கொண்டு வாங்கன்றாங்க, கொதிக்கக்கூடிய செம்ப கொண்டு வாங்கன்றாங்க, கொதிக்கக்கூடிய செம்பு கொண்டப்படுது. செம்ப கொண்டு அந்த இரும்பு, அந்த கொதிச்சு இரும்புக்கு மேல ஊத்தி பலமான ஒரு அரண் அமைக்கிறாங்க, பலமான ஒரு அரண் அமைக்கிறாங்க. அமைச்சு அவங்களுக்கு கொடுத்து போட்டு சொன்னாங்க, ஹாதா ரஹ்மத்தும் ரப்பி, இதுதான் என்னுடைய ரஹ்ம, அல்லாஹ்வுடைய ரப்பு, ரப்புடைய அருளாக இருக்கிறது. பைதா ஜா வாது ரப்பி, இது வந்து ஒரு பலமானதுதான். ஆனாலும் கூட அல்லாஹ்வுடைய வாக்குறுதி வந்தால், அல்லாஹ் இதை எப்ப உடைக்கணும் நினைக்கிறானோ, எப்ப இது ஒரு நொறுங்க நல்லா நினைக்கிறானோ, ஜாலஹு தக்கான தூள் தூளாக்கிறோம். என்னமோ இந்த துல்கர்னைன் வந்தாரு அல்லாஹ்வுடைய பெரிய வேலை செஞ்சு நினைச்சிட கூடாது, இது அல்லாஹ்வுடைய அருளால் நான் செஞ்சேன், ஏன்னு சக்தி இல்ல பாருங்க. இந்த மாதிரியான அல்லாஹ் சொல்றான், அல்லாஹு தஆலா தன்னுடைய வாக்குறுதியிலே உண்மை சொல்லக்கூடியவனாக இருப்பான் என்று சொல்லி அவர்களுக்கு ஒரு தடுப்பு என்ன செஞ்சாங்க, இந்த துல்கர்னைன் என்பவர் ஏற்படுத்தி கொடுத்தார் ரஹிமஹுல்லா. அல்லாஹ் அல்லாஹ் அவரை புரிந்து கொள்ளட்டுமாக, ஏன்னா ஒரு சரியான நபின்றதுக்கு ஒரு எவிடன்ஸ் நமக்கு கிடைக்கிறது இல்ல, அதனால நம்ம நபின்னு சொல்ல முடியல, அதுக்குரிய சரியான ஒரு ஆதாரம் கிடைச்ச நம்ம என்ன செய்யலாம், அதை சேர்த்துக் கொள்ளலாம். அவ சூரத்து காவல் அல்லாஹ் இதை பத்தி சொல்றான், அவ இதை நீங்க சூரத்து காவல் எடுத்து பார்த்துக்கொள்ள, டைம் சுருக்கமாக்கித்தால் அதுல நான் கூடுதலான நேரத்தை செலவழிக்க விரும்பல. இந்த இப்படி அடைக்கப்பட்டு கிடக்கக்கூடியவர்கள் தான் இந்த யாஜூஜு மாஜூஜு என்ற ஒரு கூட்டம். இந்த யாஜூஜு மாஜூஜ் என்ற கூட்டம் அடைக்கப்பட்டாங்க என்ற செய்தி மட்டும்தான் குர்ஆன்ல நமக்கு கிடைக்குது. அதே நேரத்தில் வந்து எங்க எந்த எந்த இடத்துல என்ற எந்த ஒரு தகவலும் நமக்கு கிடைக்குது இல்ல. அப்ப கிடைக்காத ஒண்ணு நாம என்ன செய்யக்கூடாது, யாஜூஜு மாஜூஜ் எல்லாருக்கும் சீனா காரணம் தான், யாஜூஜு மாஜூஜ் என்னது, அது சைனா காரணம் தான், சீனா பெருஞ்சு வரைக்கல, அதான் அந்த தூக்கரனையின் கட்சியில் தான் அந்த மாதிரி சொல்றாங்க. இன்னும் கொஞ்சம் பேர் சொன்னாங்க சைனா காரணம் கிடையாது, அது இந்தோனேஷியா காரணங்கள், இன்னும் கொஞ்சம் பேர் பிலிப்பைன்ஸ் காரணங்கள், இன்னும் கொஞ்சம் பேர் மங்கோலியர்கள், இப்படி எல்லாம் இன்னைக்கு நவீன விளக்கம் எல்லாம் கொடுத்து அடிக்கிறாங்க. அதே நேரத்தில் இந்த இவங்களை பத்தி இன்னும் ஒரு முக்கியமான ஒரு செய்தி ஒன்று நிற்குது, இவங்க வந்து யாருன்னு சொன்னால், அதாவது இந்தோனேஷியா பகுதியில் ஒரு தீவு நிற்கிறான், அந்த தீவுல இந்த யாரு இந்த யாஜூஜு மாஜூஜ் என்ற ஒரு கூட்டம் வாழ்ந்து வராங்க அப்படின்ற மாதிரி ஒரு செய்தி சொல்றாங்க. இந்தோனேஷியால அதாவது புளோரஸ் ஒரு தீவு, புளோரஸ் ஒரு பகுதி, அந்த தீவு வந்து மலைகள் காட்டு பகுதிகள் இதுல வந்து கூடுதலான இந்த காட்டு தீன்னு சொல்லுவாங்களே காட்டு தீ தீப்புலம்புகள் எல்லாம் உள்ள ஒரு ஒரு பயங்கரமான ஒரு ஏரியா, அங்க மக்கள் யாருமே போறதில்லை அப்படின்னு சொல்லி இது சம்பந்தமாக
பக்கத்திலே கூட அதாவது நெர்லிஸ் குவாசின் என்று சொல்லி ஒரு பெரிய ஒரு வயசான ஒரு ஆள் சொல்றாரு. இவர் என்ன சொல்றாரு சொன்னால், நெர்லிஸ் குயான் சொல்லி ஒரு ஆள் சொல்றாரு, இந்த நாங்க இருக்கிற அந்த அவருக்கு பக்கத்துல வாழக்கூடிய அந்த பகுதி அண்டிய பகுதியில இந்த மாதிரி நாங்க இருக்கக்கூடிய இந்த பகுதிக்குல இதுல வந்து அந்த அந்த தீவுல இருந்து சிலாம வராங்க, அவங்க வந்து ரொம்ப ராட்சத குள்ளது, கட்டன ரொம்ப கட்டையானவர்கள், முகம் எல்லாம் வறந்ததாக இருக்கிறது, கண் எல்லாம் சின்னதாக, அதாவது யாஜூஜ் மாஜூஜ் சம்பந்தமாக வந்திருக்கக்கூடிய கிட்டத்தட்ட உள்ள அடையாளங்கள் அவர் சொல்றார். அவங்கள என்ன பாசனம் வழங்கும் இல்ல, வந்தா என்ன பண்றாங்க, விவசாயத்தை எங்களுக்கு சாப்பாட்டு பொருள்களை நாங்க வச்சிருக்கிற பழங்கள் எல்லாம் களவாண்டுகிட்டு போயிடுறாங்க, இவனால பெரிய தொல்லை ஆயிருக்கிற அப்படின்னு சொல்லி ஒரு இது கொடுக்கறாங்க. அதுக்கு எபுகோகா அப்படின்னு சொல்லி ஒரு பேர் இங்கிலீஷ்ல சொல்றாங்க. இந்த எபுகோகான்னு சொல்றா அந்த இனத்துக்கு பேர் வச்சுக்கிறாங்க. அந்த மக்கள் என்ன காரணம்னா கூடுதலா தின்றானு சாப்பாடு பொருள் எல்லாம் எடுத்துக்கிட்டு தின்னு சாப்பாட்டுறாமு சொல்லுவோமே, இந்த மாதிரி ஒரு கருத்து, அதிகமா திங்கிறவ அப்படின்னு மாதிரி ஒரு கருத்துல அவங்க அந்த பேரை பயன்படுத்தினாங்க. அப்ப இதை வந்து பின்னால உள்ள ஆய்வாளர்கள் வந்து இதை ஆய்வு செஞ்சு ரிச்சர்ட் ரோபர்ட்னு சொல்லி ஒரு பெரிய டாக்டர் ஒரு ஆள் இதை பத்தி ஆய்வு செஞ்சுக்கிறார். ஆய்வு செஞ்சு இந்த அகழ்வாராய்ச்சி எல்லாம் பார்த்து போட்டு சொன்னாரா, சின்ன பிள்ளையாக்கும் ஏன்டா கிட்டத்தட்ட 3 வயசு பிள்ளையில அந்த உடல் அமைப்பு அவருக்கு தெரிஞ்சிருக்குது. அவர் தெரிஞ்சு சொன்னா இது 3 வயசு பிள்ளையாக்கணும். ஆய்வு செஞ்சு பார்த்தா 30 வயசு பொம்பளை வரா. அப்ப அவங்களோட இயல்பாக அவங்களோட கிட்டத்தட்ட 18,000 ஆண்டுகளுக்கு முன்னர் இப்படி ஒரு இனம் இந்த பகுதியில நிறைய வாழ்ந்துக்கிறாங்கன்ற மாதிரி அவர் ஆய்வு செஞ்சு சொல்றாங்க. அப்ப இது அல்லாஹோலும் இது நம்மளுக்கு உறுதியா சொல்ல முடியாது. ஏன் உறுதியா சொல்ல முடியாது, இதுல அதீசுக்கு முரணாக சில செய்திகள் நமக்கு விளங்குது. என்னண்டா இந்த கிராமத்துக்குள்ள வந்து சாப்பாடு எல்லாம் களவாண்டுட்டு போவாங்கன்னு, அவங்களோட தான் உங்களுக்கு யுத்தம் பண்ணலாம் களவாண்டு போவாங்க, நேரம் வந்து தைரியம் எடுத்துட்டு போயிருவாங்களே, இந்த கிராமத்துக்குள்ள வருவாங்களா, இந்த உலகத்துக்கு அவங்களுக்கு வரையிலுமே அப்ப வரலான்ற அந்த வாசல் வந்து துறந்த மாதிரி விளங்குது. அப்ப அல்லாவுடைய தூதர் சொல்றாங்க, அவன் வாசல் துறக்கப்படல, ஒரு நாள் பயந்துட்டு வராங்க, ஒரு நாள் பயந்துட்டு வராங்க, அல்லாவுடைய தூதர் நடுக்கிட்டு வராங்க. என்ன அதாவது உலகம் அழியக்கூடிய நேரம் நெருங்கி விட்டது, இந்த யாஜூஜ் மாஜூஜ் கூட்டத்தினுடைய அந்த கதவு இந்த அளவுக்கு கிட்ட வந்துட்டு இருந்தாங்க, அது உடைக்கப்பட்டு கிட்ட நெருங்கிருந்தா அந்த 90 அதாவது ரொம்ப நெருங்கிட்ட மாதிரி சொல்றாங்க, உடைக்கப்பட்டதா சொல்லல, அதுலயும் நெருங்கி விட்டோம்ன்றாங்க. அப்ப ஆயிஷா கேக்குறாங்க, நாங்க நல்லவர்கள், நாங்க வந்து இப்ப அழிக்கப்படுவோமா, அது சொல்றாங்க கூடுதலான ஓவரான அளவு கடந்த அக்கிரமங்கள் மீட்டு விட்டால் அது உடைஞ்சிருந்தாங்க. அந்த அளவுக்கு உலகம் அழியக்கூடிய அந்த காலப்பகுதி மக்களும் கூடுதலா தீமையிலையும் இருப்பாங்க. அந்த காலப்பகுதியில இந்த தஜ்ஜால் வாரன் அவ உடைக்கப்படல. அது மட்டும் இல்ல, அதிசயில வருது ஒவ்வொரு நாள் வந்து என்ன இந்த யாஜூஜ் மாஜூஜ் கூட்டம், இந்த கூட்டம் வந்து ஒவ்வொரு நாள் வந்து அந்த சுவர் உடைக்குது உடைக்கிறது, ஒட்டச்சு கிட்ட வாரது, அந்த அந்த துறக்கிற மாதிரி கட்டத்தில் வருவோடனே பின்னரம் அவருக்கு நாளைக்கு வந்து கொண்டு போவாங்க. இப்படியே வந்து வந்து செஞ்சுக்கிட்டு அவ வந்து அவங்க தலைவர்கிட்ட சொல்லுவாங்க. அப்ப தலைவர் ஒரு நாள் சொல்றாங்க, இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு நாங்க உடைக்கிறோம். அடுத்து அந்த இன்ஷா அல்லாஹ் சொன்ன உடனே அது உடைக்கப்படுறதாக ஒரு ஆதாரபூர்வமான ஒரு செய்தி நமக்கு, நம்ம பார்த்த வகையில ஒரு ஆதாரபூர்வமான ஒரு செய்தியாக நமக்கு தெரியுது. அப்ப இன்ஷா அல்லாஹ் சொன்ன உடனே அந்த செவர் உடைக்கப்படுது. எப்ப இது அவன் இன்ஷா சொல்லுவான், தஜ்ஜால் தான் வந்து போய் போறதா. அப்ப அந்த காலம் நெருங்கி கொண்டிருக்கிறது என்ற ஒரு செய்தியையும் நாங்க என்ன செய்யலாம், இந்த யாஜூஜ் மாஜூஜ் கூட்டம் சம்பந்தமா பார்க்கலாம். இவங்களை பொறுத்தவரையும் கட்டையாக இருப்பார்கள், அகன்ற முகத்துள்ளவர்களாக இருப்பார்கள், சிறிய கண்ணை உள்ளவர்களாக இருப்பார்கள், கூடுதலாக இவங்க வேட்டையில கொஞ்சம் நல்ல வேட்டையாடக்கூடிய, அதனால வானத்துக்கு எல்லாம் பூமியில உள்ளவங்களா முடிஞ்சு வச்சு வானத்துல உள்ளவங்களை நாங்க வேட்டையாடுறோம், அங்க அம்பு அனுப்பி அது ரத்தத்தோட அவனு முடிஞ்சு வச்சிருந்து அந்த மாதிரி எல்லாம் அந்த அதிசயம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அப்ப இவனை பத்தி இது மாதிரி சுருக்கமா இவ்வளவுதான் சொல்லல், நேரம் நிறைய செய்திகள் இருக்குது. அப்ப இந்த யாஜூஜ் மாஜூஜ் உலகத்துக்கு வந்துட்டான் என்று சொல்ல செய்தி, அவன் இந்தியாவிடத்தில் ஈக்கிறான் கண்டுபிடிச்சிட்டோம் ஒரு செய்தி எல்லாம் அல்லாவுடைய ஒரு சக்தியில பலவீனப்படுத்துற மாதிரி, அல்லாக்கள் தான் உடச்சு வச்சு நான் அடைச்சு வச்சுக்கிறேன் அவன் வருவான் உலக அழிய போது அப்படின்னா மனிதர்கள் கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா அந்த அல்லாவுடைய அந்த பலத்துல நாங்க வந்து குறகான்ற மாதிரி ஆகும். அப்ப இந்த யாஜூஜ் மாஜூஜ் பத்தி ரசூலுல்லாஹி என்ன சொன்னாங்கன்னா, யபா சுல்லாஹு யாஜூஜ் வ மாஜூஜ், அல்லாஹ் இந்த யாஜூஜ் மாஜூஜ் என்ற கூட்டத்தை அனுப்புவார், வஹும் மின் குல்லி ஹதபின் யன்சிலூன், இவர்கள் எல்லா மேடுகளில் இருந்தும் வலிந்து வந்து கொண்டிருப்பார்கள். யாரு இந்த யாஜூஜ் மாஜூஜ் என்ற கூட்டம் மேடுகளில் இருந்து வலிந்து வந்து கொண்டிருப்பார்கள், ஃபயமுர்ரு அவாயிலுஹும், இதுல முதலாவது கூட்டம் வருவாங்க, வந்து என்ன செய்வாங்க, ஃபயமுர்ரு அவாயிலுஹும் அலா புஹைரத்தி தபரியா, தபரியா என்று சொல்லப்படக்கூடிய ஒரு கடல், சிறுகடல், சிறுகடலை அவர்கள் தாண்டி செல்வார்கள், ஃபயஷ்ரபூன மாஃபியா, அதுல உள்ள தண்ணீரை அவர்கள் குடிப்பார்கள், அதுல உள்ள தண்ணீரை சின்ன கடலுக்கு சிறுகடல் அந்த தண்ணீரை அவர்கள் குறிப்பார்கள், அப்படி குடிச்சு போட்டு பெய்வாங்க, முரு ஆக இருக்கும். ரெண்டா கூட்டம், முதலா கூட்டம் வந்து அந்த புகைரியா தபரியா அந்த கடல்ல தண்ணியை குடிச்சு போட்டு கடந்து போயிருவாங்க, ரெண்டா கூட்டம் வருவார்கள், பல குழு லக்கது காண போய் ஆதிக்கு மரத்தன்மா, இங்க ஒரு காலத்துல தண்ணிங்கிறது மாதிரி வளர்ந்துருப்பாங்க. அதாவது சின்ன சிறுகடல் என்பது கிட்டத்தட்ட கடல் தான், ஏன் நம்ம ஊர்ல எல்லாம் புத்தளத்துல எல்லாம் சிறுகடல் என்றால் பெரிய கடல் மீன் பிடிப்பாங்க பெருசா இருக்கும், அந்த கடல் எப்படி அந்த ஒரு கூட்டம் வந்த உடனே அது கடல்
கடலை குடிச்சிட்டு போயிட்டாங்க. எப்படி பயங்கரமா நாகலாயிருக்கும். கடலை குடிச்சிட்டு போயிடுறாங்க. குடிச்சிட்டு போன உடனே ரெண்டாவது கூட்டம் வந்து பாக்குது. வந்து பார்த்தா இந்த இடத்துல ஒரு மாதிரி கடல் இந்த அடையாளம் தெரியுது. கடல் அடையாளம் தெரியாத அளவுக்கு நான் பாத்துக்கொள்ளுங்க. அப்போ அடை சேத்தையும் குடிச்சிக்கலாம்னு போய் விளங்குது. இல்லாட்டி அந்த கடலுடைய அடையாளமாக தெரியுமே, கடல் இருந்த இடத்துல அடையாளம் தெரியுமா இல்லையா? அது இந்த காலத்துல கடல் இருந்த மாதிரி விளங்குதேன்னு யூகிக்கிறாங்க ரெண்டாவது கூட்டம். அப்ப சொல்றாங்க எப்படி ரெண்டாவது கூட்டம் வருகிறார்கள், லக்கது காண பிஹாதி மரத்தன் மகன். இது ஒரு காலத்துல தண்ணி நீக்கும் போல இப்படின்னு சொல்றாங்க. இவங்க வந்து பூமியில பறந்து கட்டுமையான அநியாயம் பண்றது எல்லாத்தையும் அந்நியாயம் பண்றாங்க, பசாது பண்றாங்க. இவ ஈசா அலைஹிஸ்ஸலாமும் அவங்கள நம்பி மூமின்களும் ஒரு மலையடி வரத்துலிக்கிறாங்க. எவ்வளவு காலம்னு வரல, நீண்ட காலமா தெரியுது அதிச பார்த்தா எவ்வளவு காலம்னு வரல அதிசல. அப்ப ஈசா அலைஹிஸ்ஸலாம் யுக்ஸரு நபியுல்லா ஈசாபு ஈசா அலைஹிஸ்ஸலாமும் அவங்களோட தோழர்களும் வந்து அந்த மலை அடிவாரத்தில் முற்றுகையிடப்பட்டு விட்டார்கள். ஏன்னா அவங்க அங்க வரமாட்டான் போலீங்க. இதை நான் நினைக்கிறேன், இதை பார்க்கும்போது ஒரு சம்பவம் நம்மளுக்கு வழங்குது. இந்த மலை இழிக்கிறவன ஏற சக்தி உனக்கு இல்ல மாதிரி வழங்குது. ஏன்னா அந்த சுவரை ஏற முடியல, அதனால உடைக்கிறான். இந்த மலைக்கு அல்லாஹ் கொண்டு வச்சுருந்தது காரணம் என்ன? உயரத்துல ஏற முடியாதாண்டு இந்த அதிசயங்கள் கிட்டத்தட்ட விளங்க முடியக்கூடியதா இருக்குது. அப்ப ஈசா அலைஹிஸ்ஸலாமும் அவர்களோடு இருந்த அந்த தோழர்களும் கட்டுமையான வறட்சி, கட்டுமையான வறட்சி எந்த அளவுக்கு அகதியும். அன்றைய தினத்தில் அவங்களுக்கு இந்த மாற்று தலை, அது இந்த சவுந்த எரும் மாடு மாற்று ஒரு தலை இருந்தால் சைரன் மின் மிகத்து தீனார் அகதிக்கும் இல்லையோ. இன்னைக்கு மியத்து தீனார், அதாவது 100 தீனார். இன்னைக்கு தீனார் எவ்வளவு? தீனார் குவைத்தான தீனார். இன்னைக்கு ஒரு தீனார் எவ்வளவு? 300 400 உங்களோட காசு 170. எங்க 350 ரூபா கிட்டத்தட்ட. அப்ப 350 ரூபா 400 ரூபா எங்களோட ஒரு. அப்போ 100 தீனார்கள் இருப்பதை விட ஒரு மாற்று தலை இருப்பதை, 100 தீனார தூக்கி வீசி ஒரு எருமாட்டு தலை தான் போதும். அந்த அளவுக்கு மக்கள்கிட்ட ஒரு மாட்டிட தலண்டா சாப்பாடு இல்லைன்னு கருத்து. அந்த அளவுக்கு அவர்கள்ட்ட பெருமதியாக இருக்கும். அப்ப பயர் நபியுல்லா ஈசா வசாபு ஈசா அலைஹிஸ்ஸலாமும் அவங்க தோழர்களும் ஆசைப்படுவாங்களாம். அதாவது இவனுக்கு என்ன நடக்காதா, இப்படி எத்தனை நாளைக்கு வறுமை ஆகிறது, சாப்பாடு இல்லையே, எருவு மாட்டு தலை கூட கிடைக்க மாட்டேங்குது அப்படின்ற அளவுக்கு கஷ்டப்பட்டு நல்லா இடத்துல துவாக்கியவங்க யாருலா இது ஒரு முடிவத்தா யாருலாண்டு. அப்ப அல்லா அலைஹிம் அவன கழுத்து பகுதியில ஒரு புழு மாதிரி ஒரு புழுவை ஏற்படுத்தி ஒரு நோய் அது அப்படி வருது. இந்த பொக்கல மாதிரி ஒரு நோய் அல்லாஹுத்தால ஏற்படுத்துகிறான். இவங்க எல்லாருமே ஒரு ஆள் மூத்தா பண்ண மாதிரி எல்லாம் அந்த மூத்த பார்த்தா எல்லாம் ஒரே டைப்ல மூத்தா போய் கிடப்பாங்க. எல்லாருக்கும் கழுத்துல கழுத்துல ஒரு புழு பிடிச்ச மாதிரி ஒரு காயத்துல எல்லாரும் யாருமே சண்டை பிடிக்கல, யாரும் யுத்தம் பண்றல, அவங்களை அழிக்க யாரும் போறல, எந்த ஏவுகணை மிக்காது, எந்த தோக்கு மிக்காது, எந்த ஒரு வெப்பன்ஸும் அங்க இருக்காது. அல்லாவா அழிக்கிறான், யாருக்கும் சண்டை பிடிக்க முடியாதுன்னு என்ன அல்ல, எந்த ஆயுதம் அங்க வேலை செய்யாது. அல்லாஹு தஆலா சொல்லித்தான் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் இது நமக்கு சொல்லி காட்டுறாங்க. அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, அவ அல்குர் எனக்கு எல்லாம் மௌத்து, எல்லாம் மௌத்து. எந்த அளவுக்கு பசாது கொண்டானு வானத்துக்கு அம்புறானு அல்லாஹ் கொள்ள போறாங்க. நடக்குதா இல்லையா? இன்னைக்கு இந்த யாஜூஜ் மாஜூஜ் தன்மை வந்து இந்த ஐரோப்பிய, அதனாலதான் இந்த ஐரோப்பாவில தச்சான்னு சொன்னது புஷ்ஷே வந்து சொன்னாங்க, அவன் தான் தச்சான். பிரிட்டிஷ் காரணம் இல்ல, இவனு யாஜூஜ் மாஜூஜ் இப்படி எல்லாம் சொன்னாங்க. காரணம் என்ன தெரியுமா? இவனும் இந்த மாதிரி செய்யறாங்க. அவன் அம்ப விட்டான், இவன் என்ன செஞ்சான், 1990 வளைவுடால வந்தான். வந்து என்ன சொன்னான், நாங்க எதுக்கு வந்தோம் தெரியுமா? ஜிஅனாகும் லினுஸஹிய கத்அர்ரப் அல்லதி ஜஅலல் பித்ரூல ஃபீ ஜஸீரத்தில் அரபுனா. நாங்க வந்து அமெரிக்கால இருந்து என்னது வந்தீங்க தெரியுமா? இந்த அரபு நாட்டுல யார் பெட்ரோலை வச்சானோ அந்த கடவுளுடைய தவற திருத்தம் வந்தா, கடவுளுடைய மிஸ்டேக் பண்ணிதான் அரபுல ஒன்று வச்சுட்டு அமெரிக்கால வைக்காம இவன தவறை நாங்கள் ஜிஅனாகும் லினுஸஹிய கத்அர்ரப்னா, ரப்புடைய தப்பை நாங்க தீர்வுபடுத்த வந்தீங்கன்னு சொன்னாலா இல்லையா? கிட்டத்தட்ட அவன் ஸ்டைல தான் இவன் இருக்கிறான். அப்ப அல்லாஹ் உடைய தூதர் சொன்னாங்க, எல்லாம் மௌத்த போய் கிடப்பான். சும்மா யஹ்பித்து நபி அல்லாஹ் ஈசா வஸ்ஹாபு இலல் அர்த், ஈசா அலைஹிஸ்ஸலாம் எல்லாம் மௌத்த போய் தான் வாங்கப்பா இறங்கி பூமிக்கு போவோம். அது சரி, இப்ப பூமிக்கு வந்து சேர்ந்தாச்சு. பூமிக்கு வந்தா சுபஹானல்லாஹ், ஃபலா யஜிதுன ஃபி அர்தின் மௌதிய ஷிப்ரின் இல்லா மல்ஆஹு நத்தனுஹும் வ ஸஹமுஹும். எந்த அளவுக்குன்னு சொன்னா வந்து பார்த்தா ஒரு சான் இடமும் இல்லையா, ஒவ்வொரு சான் கூட இல்ல, துணம் கிடக்குது வாழை மனுஷனுக்கு. அதை விட அந்த மலையடி வாரத்தில் வைத்திருக்கு ஈசா அலைஹிஸ்ஸலாம் இறங்கி பார்த்தா ஒரு சான் இடைவெளி கூட இல்ல. எங்க பார்த்தாலும் இவனோட புலம் தான், எப்படிப்பட்ட கிரௌண்ட் வச்சு பாருங்க. அதனால ரசூலுல்லாஹ் ஒரு முறை சொன்னாங்க, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் சொல்லுவானா நரகத்துக்கு அனுப்புறவங்களை அனுப்பு அப்படின்னு. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கேட்பாங்க, எப்படி அனுப்ப அப்படின்னு. ஒவ்வொரு 1999 பிடிச்சி அனுப்பிடுவாங்க, ஒவ்வொரு 1999 பிடிச்சி அனுப்பு. அப்ப சாப்பிடுங்க, நாங்கெல்லாம் எங்கேயும் போறோம், நாங்க ஒண்ணுல வரமாட்டோமே, பயப்படாதீங்க. உங்களுக்கு நல்ல ஒரு செய்தி சொல்றேன், உங்களில் ஒருவர் இருந்தால் அதுக்கு பாரமாக
அந்த யாஜூஜ் மோஜூஜ்ல 1000 பேர் பண்ணு 999 பேர் பண்ணு அவர் என்ன வளர்ந்தது அப்ப யாஜூஜ் மோஜூஜ் கிரவுடர் சொல்லாங்க சொல்லி காட்டுறாங்க உங்களை ஒரு ஆளுக்கே அவன் 999 போய் பான் அவன் தான் கூட கிடப்பாங்க பயப்படாதீங்க பிரச்சனை நிறைய இந்த மாதிரி கட்டத்துல ஆறுதல் சொல்லுவாங்க அவ வந்து அவ்வளவு பயங்கரமான ஒரு கிரவுடு அந்த கிரவுடு வந்து மௌத்தா போனா பிடிக்கும் உலகத்துல ஒரு இடம் கிடையாது எல்லா இடத்துலயுமே இவன்டா எங்க மனுஷனுக்கு வாழலாம் வாழ இயலாது அப்ப ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க அல்லாஹ் இடத்துல சொல்றாங்க யா அல்லாஹ் எங்களுக்கு எப்படி அல்லாஹ் வாழ்றது இப்படி எல்லாம் இருந்தா அப்படின்னு சொல்லி பயர்கப்பட ஈசாஹூ தைரன் அல்லாஹ் என்ன தெரியுமா ஒரு பறவை அனுப்புறான் அந்த பறவை அதாவது ஒட்டகத்தினுடைய கழுத்தை போல நீண்ட கழுத்துகளை உள்ள ஒரு பறவை இந்த பறவை என்ன செய்யும் அந்த குணங்கள் எல்லாம் அப்படி சுமந்து கொண்டு இப்ப தத்ருஹும் ஹைது மாஷா அல்லாஹ் நாடிய இடத்துல தூரத்துல ஒண்ணு என்ன செய்யும் வீசும் இதுல வழங்கு இன்னொரு செய்தி வழங்கு முழு உலகத்திலையும் இல்ல அப்படி சொல்லிட்டேன் முழு உலகத்திலையும் இல்ல இங்கேயாவது வீசுறதுக்கு ஒரு இடம் இருக்குது அவ மனிதர்கள் வசிக்கக்கூடிய பெரும்பாலான பகுதி மனிதர்கள் எங்க எல்லாம் போவாங்களோ மனிதர்கள் பயணிக்கக்கூடிய பெரும்பாலான பகுதி இல்ல ஒரு சாண் விடாம அவருடைய குணம் கடந்திக்கிறது நாங்க என்ன செய்யலாம் இதுல இருந்து வழங்கக்கூடியதாக இருக்கும் அவ கொண்டு போய் போட்டாச்சு இப்போ புணம் இல்லைன்னு வைங்க புணம் கிடந்த இடத்துல மனுஷனுக்கு வாழ இல்லமா புணம் நாத்தம் இருந்த இடத்துல இது நீங்க அனுபவபூர்வமா பார்த்திருந்தா தெரியும் ஒரு ஆள் மூத்தா போய் ஒரு 10-20 நாள் உங்க சொந்தக்கார ஒரு ஆள் மூத்தா போனார் ஏன்னா அது இலங்கை ராணுவத்தால சுடப்பட்டு ஒரு 15 நாள் உங்க தாய் மாமா ஒரு ஆள் மூத்தா போனார் அவர் 15 நாளைக்கு கூட செய்தி வருது அவர் செய்தி வந்த உடனே போய் பாக்குறாங்க எனக்கு நான் கிட்டத்தட்ட ஒரு 6-7 வயசு நினைக்கிறேன் எனக்கு நினைவாயிருக்குது ஒரு 5 மைலுக்கு அங்கால கொண்டு வந்த புணத்து வாசனை 5 மைல் கிட்டத்தட்ட அவ்வளவு தூரத்துல அப்ப அந்த இடம் இருக்குது அந்த இடம் வருஷ கணக்குல நான் இருக்கிறாது ஒரு புணம் கடந்த இடத்துல மனுஷனுக்கு என்ன செய்யாது மனுஷனுக்கு இருக்கலாது அவ்வளவு பயங்கரமா இருக்கும் அப்ப அந்த நேரத்துல அல்லாஹு தஆலா என்ன செய்யறான் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் எப்படி அல்லாஹ் அந்த பூமியில வாழலாம் அப்படின்னு அல்லாஹ் என்ன செய்யறான் சும்மா யுர்சிலுல்லாஹு மத்தரன் லா யகுன்னு மின்ஹு பைத்து மதரின் வலா வபரின் அல்லாஹு தஆலா ஒரு மழை இறக்குவான் அந்த மழை எந்த இடத்தையும் விடாது பூமியில எல்லா இடத்துக்கும் அந்த மழை தண்ணீர் பரவி செல்லும் அதனால பூமி அப்படியே அல்லாஹ் என்ன செய்வான் கண்ணாடி மாதிரி பள்ளிக்கு மாதிரி அந்த மழை அட்டிக்கு பூண்டா அட்டிக்கு பேயறோடனே அந்த பூமி எல்லாம் அப்படியே கழுவப்பட்டதாக ஆகிவிடும் அப்படி ஆகின உடனே சும்மா யுகாலுல் அர்த் பூமிக்கு அல்லாஹு தஆலா உத்தரவிடுவான் இன்பித்தி அன்பித்தி சமரக்கி உன்னோட கனியெல்லாம் இப்ப வெளியாக்கு எப்படி நல்ல ஒரு மழை பெய்ஞ்சு எல்லாம் பெய்த்து நஜீசெல்லாம் கழுவப்பட்டு போச்சு அல்ல என்ன செய்வான் நஜீசெல்லாம் போன மனுஷனுக்கு திங்க சாப்பாடு வேணுமே அல்லாஹ் பூமிக்கு உத்தரவிடுகிறான் உன்னுடைய கனி வர்க்கங்களை நீ வெளியாக்கு உன்னுடைய பழங்களை நீ வெளியாக்கி ருத்தி பரக்கத்தை உன்னுடைய பரக்கத்தை திருப்பி கொடு பரக்கத்தை ஸ்டார்ட்ல இருந்து கொடு ருத்தின்னு திருப்பி கொடு அதாவது ஆரம்ப காலத்துல நீங்க பாத்தீங்கன்னா இந்த பழ வகைகள் எங்க ஊர்ல கொய்யாக்காய் கிலோ கொய்யாக்காய் கண்டிப்பீங்க நீங்க ஊர்ல நிறைய இருக்கும் ஒரு கிலோல பேரன்னு சொல்லுவாங்க நம்ம ஊர்ல கொய்யா தெரியுமா கொய்யாக்காய் அதுல ஒரு கிலோ கண்டிப்பீங்களா ஒரு கிலோ கொய்யா எங்க கண்டிருக்கீங்களா இருக்குது பெரிய கொய்யாக்காய் எங்க ஊர் பகுதியில இந்த ஒரு கிலோ கொய்யாக்காய் விளைவிப்பாங்க அதுக்கு முதல்ல எல்லாம் இந்த அளவுக்கு தான் கொய்யா கணக்கு பாதி ஒரு கிலோ கொய்யா கவனு அதே மாதிரி நீங்க இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியால நிறைய வந்து பெரிய பெரிய கனிகள்லாம் பெருசா அவங்க இந்த சில இதுகளை வச்சு செய்யறாங்க ஆனா இயற்கையா ஒரு காலத்துல அப்படித்தான் இருந்திருக்காங்க மனிதர்கள் பாருங்க ஆரம்பத்துல பெரிய மனிதர்கள் ஆலமலைக்கெல்லாம் பறக்கப்போது 60 மூலம் அப்படி குறைஞ்சு 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 இன்னைக்கு என்ன லெவல் நல்லா குறைஞ்சு மனுஷன் ஆவிட்டான் 5 அடிதான் ஆவிட்டான் அப்ப இது மாதிரி இந்த பழங்கள் கனி வகைகள் புதுசா ஒரு இடத்துல விவசாயம் பண்ணுங்க ஆரம்பத்தில் நல்லா வரும் அதுக்குற கொஞ்சம் குறையும் அதுக்குற குறையும் அதுக்குற பார்த்தா விளக்கு நல்லாவே இதாகும் அதனாலதான் என்ன செய்வாங்க ரோலிங் மெத்தட்ல செய்வாங்க ரொட்டேஷன் மெத்தட்ல இன்னைக்கு வெங்காயம் செய்வாங்க நாளைக்கு கொய்யா செய்வாங்க இப்படி ஒரு வகையான விவசாய திட்டம் எல்லாம் செய்வாங்க ஏன்னா அந்த இயற்கையான அந்த அதுக்கு தேவையான போஷணம் இல்லாம போகும் அப்ப பூமியில ஆரம்பத்தில் நல்ல செழிப்பான வளர்ச்சி எழுந்திருக்கு அல்லாச்சுறான் திருப்பி கொடு திருப்பி கொடுன்னு ஆரம்பத்திலிருந்து பூமியில பறக்கத்து அந்த பூமிக்கு கிடைக்கும் அன்றைய தினத்துல குளுல் இசாபத்து மினர் ரும்மானம் ரும்மானான்றது அந்த மாதுளம்பழம் தெரியுமா அவளுக்கு உடைச்சு போட்டு உள்ளுக்கு சின்னதுல அந்த மாதுளம்பழத்தை ஒரு பெரிய கூட்டம் சாப்பிடுவார்கள் அதுல ஒரு பாதியில அப்படியே டெண்டர்ச்சி மாதிரி கீழே நிழல் வைப்பாங்க எவ்வளவு விவசாயிக்கும் மாதுளம்பழம் அவ்வளவு விவசாயிக்கு பண்ணணும் அல்லாத்தெல்லாம் திருப்பி பரகத்தை கொடுந்தான் அது முந்தைய ஒரு காலத்துல அப்படி இருந்திருக்கணும் 60 அடி ஆலமலையத்துல இந்த மட்டும் மாதுளம் கட்டியிருமா எத்தனை பாருங்க 60 மலண்டா 90 அடி ஆலமலையத்துலாம் இந்திப்பாங்க அவங்க இந்த மட்டும் மாதுளம் பழத்தை இந்த மாதிரி ஓகே அடிப்பாங்க அவங்க சுத்தமா சொல்றேன் அவங்களோட காலத்துல பெருசா தான் இருந்திருக்கும் ஏன்னா அந்த மாதுளம் பழம் கையில ஆளே 60 மலண்டா 90 அடி இருந்தா கை எப்படி இருந்திருக்கும் அந்த பெரிய கையில இன்னைக்கு உள்ள மாதுளம் பழத்தை கொடுத்தா அது சரியா இருந்திக்காது சரியா பார்த்தா நமக்கு அறிவுக்கு கூட என்னது முரண்படை இல்ல நீங்க அப்படி வருமா மாதுளம் ஒரு கூட்டம் பொய் ஆகி மனுஷனாக சொன்னாங்க இப்படி இது இல்ல ருத்திங்கிற திருப்பி பழையபடி வாழ்றான் எவ்வளவு பழையபடினா ஆதமலை சாத்த காலத்துல பூமி இந்த மாதிரி அந்த செட்டப்புக்கு அந்த மலையோட ஆயுது
அப்ப அது மட்டும் இல்ல, இரண்டாவது என்ன சொல்றாங்க, அதாவது கால்நடைகள்ல வரக்க செய்யப்படுது, ஹத்தா அன்னல் அன்னல் லகாத மின லிபில், கொட்டகத்தில் இருக்கிற ஒரு பால்மடி ஒரு பெரிய கூட்டத்துக்கே போதுமானதாகும். ஒரு ஒரு பக்கரா ஒரு மாற்று ஒரு பால்மடி வந்து ஒரு குடும்பத்துக்கு போதுமானதாகும், ஒரு ஆற்று ஒரு பால்மடி வந்து ஒரு சிறிய கூட்டத்துக்கு போதுமானதாகும் அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. இப்படி 40 வருஷங்கள் நல்ல ஒரு சந்தோஷமான ஒரு லைஃப் ஓடிக்கிட்டு இருக்கும். இதுக்கு பிறகு எல்லாம் என்ன செய்யலாம், இதுக்கப்புறம் மக்கள் எல்லாம் இந்த கழுது ஆடு மாடு மாதிரி மறுபடி கோபத்தில் போகும். மறுபடியும் என்ன செய்வாங்க, காசு பணம் ஓவரா உழத்துவாங்க மக்கள். இது மாதிரி கழுத மாதிரி ஆடு மாடுகளை மாதிரி பகிரங்கமான அனாச்சாரம் பகிரங்கமான பாவத்தில் மூழ்கிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த காலம் இது. பாசல்லா உரீகன் தையபத்தன், அல்லாஹ் ஒரு சிறந்த ஒரு காற்றை அனுப்புவான். தஸ்த ஆபாத்தியும் மூமின்களுடைய இந்த அக்கல் பகுதிக்கு வந்த பகுதி, இந்த பகுதிக்கு பக்கத்தால ஒவ்வொரு மூமினுடைய இடத்திலையும் அந்த காற்று படும். இந்த காற்று பட்ட உடனே ஒவ்வொரு மூமினும் மௌத்தாகி விடுவார்கள் என்ற செய்தியை பார்க்கிறோம். வயபுக்கா சிறாரும் நாஸ், மனிதர்கள் கெட்ட மனிதர்கள் மிஞ்சியிருப்பார்கள். கழுதைகளைப் போல அவர்கள் பூமியில குழப்பம் பண்ணி கொண்டிருப்பார்கள். அவர்கள் மேலதான் இந்த மறுமை நாள் ஏற்படும். நல்ல மனிதர்கள் இருக்க மாட்டாங்க. மறுமை நாள் யாருக்கு ஏற்படும், கெட்ட மனிதர்கள் இருக்கும் போதுதான் இந்த கியாமத்து நாள் ஏற்படும் என்ற ஒரு செய்தியை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. இந்த செய்தி சஹீஹ் முஸ்லிம்ல பதிவாக இருக்கு. நான் நினைக்கிறேன் இவ்வளவு சுருக்கமாக உங்களுக்கு போதுமான, நான் எது சொல்லலையோ பெருமாள் இந்த யாஜூஜ் மாஜூஜ் சம்பந்தமா ஒரு சகோதரர் கேட்டார், நான் பார்த்த வகையில இவ்வளவுதான் எனக்கு ஆதாரப்பூர்வமாக தேட முடிந்தது. அப்படியே தவறு உள்ள செய்திகள் எல்லாம் பெரும்பாலும் பாத்தீங்கன்னா யாஜூஜ் மாஜூஜ் ரொம்ப பலவீனமான செய்திகள் எல்லாம் போட்டு வச்சுக்கிறாங்க. அப்ப இவன் வந்து மனித இனத்தை சார்ந்தவன், சின்னவனா இருந்தாலும் மனித இனத்தோட தஜ்ஜாலுக்கும் மனித இனத்தோட தொடர்புக்கு. இதே மாதிரி என்ன யஹூதிகள்ல இஸ்பஹானி என்ற ஒரு இனத்திலிருந்து வருவான் சொல்ல சொன்னாங்களே, அப்ப அதுல இருந்து அவன் மனிதன் மனித ஜாதியை சேர்ந்திருக்கிறான் என்ற செய்தியை நாங்க விளங்கக்கூடியதாக இருக்கிறது சகோதரர்களே. இதுல துபாயில் இருக்கக்கூடிய சகோதரருக்கு பிரச்சனை இல்லை, ஏன்னா நாளைக்கு வேலை இல்லாதால காலையில் கொஞ்சம் கூடுதலா தூங்குவாங்க. தமிழ்நாட்டில் கூடிய சகோதரர்கள் மன்னிச்சு கொள்ளுங்க, எந்த நாளும் இல்லை. இன்னைக்கு இந்த முக்கியமான சப்ஜெக்ட் முடிக்கணுன்றதுக்காகவும் இன்ஷா அல்லாஹ் அடுத்த சந்தர்ப்பத்தில் நாங்க என்னன்றதை நாளைய பயால சில மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வழி இருக்கிறது இன்ஷா அல்லாஹ். அது சம்பந்தமாக சகோதரர் ஜமால் பாய் உங்களுக்கு அறிவிப்பார் இன்ஷா அல்லாஹ். நான் அடுத்த பயான், நான் செய்யக்கூடிய அடுத்த பயான் சுழலும் பூமியும் தடுமாறும் மனித உள்ளங்களும் என்ற தலைப்புல உங்களுக்கு சில செய்திகளை சொல்லலாம் என்று நான் நினைக்கிறேன். من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله